ലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാദ്ധബോധം അത്പാദയുഗ്മധരതീരുവരംഗരാജം തലയ്യന്തയുഗ്മകൃതഭൂരിപരിശ്രമന്തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ എന്നുയിരുതന്തളിത്തവരൈ ശരണം തുക്കോ ഞാനടിവേ അവർ ഗുരുക്കൾ നിറൈ വണങ്ങി പിന്നരുളാൽ തരും പോതൂർ വന്ന വിള്ളൽ പ്രിയനും വ്യാളമന്ദാരമണക്കാൽ നമ്പി നന്നെരിയവർ കുറൈത്തൊണ്ടാ നാഥമുനി ഷടഗോപൻ സേനാഥൻ എന്ന മുതത്തിരുവാഴി എന്നിവരെ മുന്നിട്ട് എമ്പെരുമാൻ തെറുപടികളടയുന്നേനേ സമസ്തജനനീം വന്ദേ ചൈതന്യസ്തന്യദായിനീം ശ്രേയസീം ശ്രീനിവാസസ്യ കരുണായിവ രൂപിണീം കമഭ്യനവർഹിം വന്ദേ കരുണാകരുണയമുള്ളചൈനതുടസ്ഥാനാം സ്വയം വ്യക്തിമുപാഗതം दिशन्तु मे देवदाद्वरीया दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतम् शरन्तीम् सरस्वतीम् संश्रितगावधेन ब्रह्मान् तुळकमान नम्मुडैय आचार्य परम्परयै मीण्डुम् ओरुमुरै अनुसन्धानम् पण्णि सुरुक्कमाक पार्त्तपोदु पेरुमाळ् तुळकमाय स्वामि देशिकन् पर्यन्तमान विलक्षणमान ஆச்சாரிய சந்ததியில் ஆச்சாரியர்களுடைய தனிப்பட்ட சில விசேஷங்களை ஒரு முறை தொகுத்து அனுபவித்து பார்த்தோம் சிறவாரம். அதேபோல் இப்பொழுது நம்முடைய முனித்ரிய சம்பிரதாயத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்தை அதிமகோன்னதமாக சம்ரட்சித்துக் கொண்டு இந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய அத்தனை ஆச்சாரியர்களுடைய அபிலாஷைகளை இப்பொழுது நாம் கண் முன்னாக நிறைவேற்றிக் கொண்டு சஞ்சாரம் செய்து கொண்டு எழுந்திருக்கும் பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ரங்கராமார்ஜு மகாதேசிகனுடைய திவ்ய பிரபாவத்தை சற்றே அனுபவிக்க பிராப்தமாயிருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே தேசிகன் தொடக்கமாய் பிரகிருதம் ஆச்சாரியர் பர்யந்தமாக நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி பெரிய தியாக சீலத்தோடும் அனுகிரக புத்தியோடும் லோகமே வியக்கும் வண்ணம் முடியான ஆச்சரியமான ஞானத்தோடும் மகர்ஷிகள் சொன்னதான அனுஷ்டானத்தை அவர்கள் எப்படி அனுஷ்டித்தார்களோ அதற்கு ஒன்றும் குறையாமல் அனுஷ்டித்துக் கொண்டு அனுஷ்டானவர்களாய் வைராகிய நிதிகள் என்றால் சுவாமி தேசிகன் அருளி செய்தார் போலே பராசராதி பிரம்ம ரிஷிகள் கூட வைராகியத்திலே நழுவின காலம் உண்டு. விஸ்வாமித்ராதிகளும் கூட வைராகியத்தை இழந்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லும்படி பிரகிருஷ்ட ஞானசீலர்களாய் நமக்கெல்லாம் தத்துவோபதேஷ்டாக்களாய் வேதத்தை வேதத்தினுடைய தத்துவத்தை எல்லாம் கடை கண்டவர்களாய் பல மந்திரங்களுக்கெல்லாம் திரட்டாக்களாயிருக்கக்கூடிய அப்பேற்பட்டதான ஞானத்துக்கு நிதியாயிருந்தவர்களும் கூட வைராகியத்திலே சில கோணங்களிலே சில கோணல்களை கண்டார்கள் என்று பார்த்தாலும் கூட அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாய் பரம வைராகிய நிதிகளாயிருந்த நம் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்களுடைய விலட்சணமான மகாத்மியத்தை பல காலம் அனுபவித்தாலும் சுருக்கமாக மீண்டும் ஒருமுறை சுவாமி தேசிகன் தொடக்கமாக பிரகிருதம் ஆச்சாரியர் பர்யந்தமாக நாம் அனுபவிப்போம் என்றதான உத்தேசத்தோட பெருமாள் தொடக்கமாய் இப்பொழுது எழுந்திருக்கும் நம் ஆச்சாரியர் 41வது ஆச்சாரியர் என்று நாம் சென்ற வாரம் ஆராய்ந்த போது பெருமாள் தொடக்கமாய் சுவாமி தேசிகன் 15வது ஆச்சாரியர் என்று பார்த்தோம். 15வது ஆச்சாரியரான நிகமாந்த மகாதேசிகனுக்கு பிறகு இந்த தேசிக சம்பிரதாயம் தேசிகனுடைய திவ்ய அனுகிரகத்தினால 2, 3, 4, 5 கலைங்களாக எப்படி புரிந்து கொண்டிருந்தாலும் எல்லாருக்கும் சுவாமி தேசிகன்தான் பிரதான கூட்டஸ்தர். சுவாமி தேசிகனுடையதான திருவள்ளத்தை தான் இந்த சம்பிரதாயங்களெல்லாம் பரிபாலிக்கிறது, அதை தான் அனுஷ்டிக்கிறது. சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீசூக்திகளைத்தான் தலைமேல் கொண்டாடிக்கொண்டு எவ்வளவு அந்த கிரந்தங்களிலே பிரவேசிக்க முடியுமோ, எவ்வளவு அந்த கிரந்தங்களை பரிபாலிக்க முடியுமோ, எவ்வளவு அந்த கிரந்த உபதேசம் பண்ண முடியுமோ, நம் சிஷ்யர்களை எப்படியெல்லாம் ஈடுபடுத்த முடியுமோ அப்படி ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அதனால சுவாமி தேசிகனுக்கு பிறகு வந்த சுவாமி தேசிகன் சம்பிரதாயங்களிலே பெரிய பேதங்கள் என்று எதுவும் கிடையாது. சிற்சில பேதங்கள் அது இருக்கத்தான் இருக்கும்.
அந்த மாதிரியான சின்ன வேதங்களை பெரிய வேதங்களாக ஒரு காலம் நினைத்து விடவே முடியாது. நாமே நம்மிடத்திலே பலகாலம் வித்தியாசப்பட்டுகிறோம் என்று நாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெண்மணி இருக்கிறாள், அவளுக்கு இன்றைக்கு பச்சையான பட்டு புடவை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு அது வேண்டாம், இன்னைக்கு ஒரு சேஞ்ச், அதனால இன்னைக்கு நீளமான பட்டு புடவை என்று மனசு மாறி போகுது. நமக்கு நாமே வித்தியாசப்பட்டுகிறோம் சில விஷயங்களிலே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் யாரும் சொல்ல மாட்டார். அதுபோல ஒருத்தருக்கு நமக்குள் நாமே வித்தியாசப்படும் போது, சமுதாயம் என்று வரும்போது ஒன்று இரண்டு சின்ன வித்தியாசங்கள் ரசானுபவத்தினாலே வித்தியாசப்படுமே ஒழிய பரம தாத்பரியத்திலே ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால இதற்கு கிளைகளா, தேசம் சம்பிரதாயத்திற்கு கிளைகளாக வந்ததான சம்பிரதாயங்கள் எல்லாமும் ஒரே சமுதாயம்தான். அப்படியாக ஏற்பட்டிருக்கக்கூடியதான சம்பிரதாயங்களிலே முக்கியமாக நடையாடி கொண்டிருப்பது இப்பொழுது மூன்று விதமான சம்பிரதாயங்கள் பார்க்கிறோம். ஒன்று பரகாலமடம், பரகாலமடம் சுவாமி தேசிகனே பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரை கொண்டு ஏற்படுத்தியது. பிறகு பரகாலமடத்துக்கு பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் முதல் ஆச்சாரியராக இருந்தபோது அவருடைய சிஷியரான கடிகாசலமம்மாள், அவருடைய சிஷியரான ஸ்ரீ ஆதிவன் சிடகோபன் அவர் ஏற்படுத்தினதான மடம் அந்த கோவில மடம். அப்படி மடங்களா இருந்தாலும் அந்த மடம் என்று இல்லாமல் கடிகாசிதமம்மாளுடையதான இன்னும் அநேக சிஷியர்கள், அவர்கள் என்றும் ஒரே ரீதியாக ஒரு சம்பிரதாயமாக கடிகாசிதமம்மாளுடைய சிஷியர்களாக அந்த பரம்பரை வந்து கொண்டிருந்தது. அந்த பரம்பரையில்தான் ஸ்ரீமத் திருக்குழந்த தேசிகன் ஏற்பட்டார். அவருடைய சிஷ்ய சம்பிரதாயத்துக்கு முனிப்பிரிய சம்பிரதாயம் என்றதான பெயர் ஏற்பட்டது. எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருப்பவன் சர்வேஸ்வரன். மத்தியத்திலே கூட்டத்தர்களான ஆச்சாரியர்கள் நம்மாழ்வார், ஸ்ரீ வாஷிகாரர், அதுபோலே சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகனுக்கு பிறகு இப்படி சில சம்பிரதாயங்கள் பிரிவு ஏற்பட்டாலும் இதில் எல்லாம் சிஷ்யர்கள் சிஷ்யர்கள் என்று சிஷ்ய சந்ததி பல இடங்களிலே பலவிதமாக பிரிந்திருந்தது என்பதுதானே ஒழிய இதிலே ஒன்றுக்கொன்று பிராச்சீனம் ஒன்று பிராச்சீனம் இல்லை என்று நினைக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தேசிகன் தான் ஆச்சாரியர், பாஷிகார் தான் ஆச்சாரியர், நம்மாழ்வார் தான் ஆச்சாரியர், பெருமாள் தான். அப்படி இருக்க சில பேர் பரகால மடம் பிராச்சீனம் என்று நினைப்பார்கள், இல்ல அதுக்கப்புறம் மகோபில மடம் வந்தது என்று நினைப்பார்கள், இல்ல அதுக்கப்புறம் முனித்திரிய சம்பிரதாயம் ஏற்பட்டது என்று நினைப்பார்கள். இதெல்லாம் எதுவும் புதுசாக தொடங்கின சம்பிரதாயம் அன்று. புதுசாக தொடங்கின சம்பிரதாயம் என்றால் இப்போது சங்கராச்சாரியர் ஒன்று ஏற்படுத்தினார், அப்புறம் ஜீனர் ஒன்று ஏற்படுத்தினார், புத்தர் ஒன்று ஏற்படுத்தினார் என்றெல்லாம் அப்படி அவர்கள் எல்லாம் புதுசு புதுசாக ஏற்படுத்தின சம்பிரதாயங்கள் அப்படி அன்று. இது ஆச்சாரிய பரம்பரையிலே சிஷ்யர்கள் பல கிளைகளாக பிரிந்து நின்ற போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதுதானே ஒழிய அப்படியாக ஏற்படுத்தினதான கட்டுமான ஸ்தாபனங்கள் என்று பார்த்தால் அதெல்லாம் புதுசு என்றுதான் சொல்லணும். பரகால மடம் என்றால் அது ஒரு மடம் என்று சொல்லும் பொழுது கட்டுமான ஸ்தாபனம், அகோபில மடம் என்றால் அது ஒரு கட்டுமான ஸ்தாபனம். இதுதான ஸ்தாபனமா ஸ்தாபனங்கள் அதிலே முந்தையது பிந்தையது என்று உண்டே ஒழிய அந்த அந்த ஸ்தாபனத்தை உருவாக்கின ஆச்சாரியர்களுக்கு உண்டானதான மூல கிரந்தங்கள் என்றோ அவளுடைய ஆச்சாரியர்கள் என்றோ என்று பார்த்தால் எல்லாம் ஒரே சமுதாயமான சம்பிரதாயம்தான். இது பலருக்கு அரை மனதாக பட்டிருந்தாலும் முழு மனதாக படுவதில்லை. அதனால தான் ஏதோ சில வித்தியாசங்களை மனசுல வச்சுண்டு நாங்கள் எல்லாம் பழைய சம்பிரதாயம் புதிய சம்பிரதாயம் என்றெல்லாம் சில பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் அதெல்லாம் அஜ்ஞானத்தினாலே வரும் பேச்சுவார்த்தையுடைய. ஸ்ரீபாஷ்யம் வேறுபடலை, கீதா பாஷ்யம் வேறுபடலை, திரேதாரம் வேறுபடலை, பகவத் விஷயம் வேறுபடலை, எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுதான் சம்பிரதாயம், இந்த கிரந்தங்கள் தான் சம்பிரதாயம், அந்த ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள் தான் சம்பிரதாயமே ஒழிய ஒரு கட்டுமானமான மடம் ஏற்பட்டது இல்ல மடத்துக்கு சொத்து ஏற்பட்டது, அந்த மடத்துக்கு ஆராத்திய மூர்த்தியானவர் கை வந்தார் என்றெல்லாம் ஏற்படுதெல்லாம் அது இது சாட்சாத் கிரந்த ரூபமான சம்பிரதாயம்னு இல்ல. எல்லாம் ஒரு நம்முடைய பழக்கத்திலே சில சந்தர்ப்பங்கள் சேர்ந்து அமைந்தவை அவ்வளவுதானே ஒழிய இத்தால் சம்பிரதாயம் அன்று என்பதை தெரிஞ்சுக்கணும். ஒரு சொத்தாலேயோ சொத்துக்கு உண்டானதான மடங்களினாலேயோ மடத்துக்கு ஏற்பட்டதான சில ஆராத்திய மூர்த்திகளினாலேயோ ஒரு சம்பிரதாயம் உருவாகாது.
சம்பிரதாயம் உருவாவது பூர்வாச்சாரிய கிரந்தங்களினாலும் அவருடைய உபதேசங்களினாலும் அதை பராமரிப்பதினாலும் அதிலே சொல்லப்பட்டதான சமாசீன பர்ஞாதங்களை நாம் அனுஷ்டித்துக் கொண்டு பரமபாகவதோத்தமர்களாய் அதிலே சொல்லக்கூடியதான ஜானங்களை அதுக்குள்ளதான வைராகியங்களை உத்தரோத்தரம் ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் சென்று அனுசந்தித்துக் கொண்டு அனுஷ்டித்துக் கொண்டு வருவதுதான் சம்பிரதாயம். அதனால பெருமாள் தொடக்கமாய் பிரகிருதம் ஆச்சாரியர் பர்யந்தமாக அந்தந்த சம்பிரதாயங்களிலே நம்முடைய முனித்திரி சம்பிரதாயத்திலே பெருமாள் தொடக்கமாய் இப்பொழுது 41வது ஆச்சாரியர் எழுந்தவர்கள் இருக்கார். ரகசிய பரம்பரையில் எனக்கே சொன்னேன், ரகசிய பரம்பரை ஜீவாஷ பரம்பரையிலே 41வது ஆச்சாரியராயும் பகவத் விஷய பரம்பரையிலே 42வது ஆச்சாரியராயும் பிரகிருதம் ஆண்டவன் எழுந்தவர்கள் இருக்கார் என்று சொன்னோம். பிரகிருதம் ஆண்டவரை பிரத்யக்ஷம், பிரகிருதம் ஆண்டவன் எல்லாரும் பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிறோம், பிரத்யக்ஷமாக சேவிச்சுருக்கோம், பிரத்யக் நிதர்சனமாக பிரகிருத ஆண்டவன் என்னென்னெல்லாம் சாதிச்சு கொண்டிருக்கார் என்பதை ஆராய்ச்சி கண்ணோடையும் பார்க்கிறார்கள், பக்தி கண்ணோடையும் பார்க்கிறார்கள், அதிசயப்பட்டும் பார்க்கிறார்கள். இப்படி எல்லாம் எல்லாருக்கும் பிரகிருத ஆண்டவன் சுவானுபவத்துக்கு விஷயமா இருப்பதனால இதற்கு பூர்வாச்சாரியர்களான பரம்பரையிலே நாம் 40 ஆச்சாரியர்களை பார்த்தோமே, அவர்கள் எல்லாவருடையதான பெருமையும் ஒருமுறை மீண்டும் நினைத்து பார்த்து கொண்டு பிரகிருதம் ஆச்சாரியரான ஸ்ரீமத் ஆண்டவனை பற்றி சில விஷயங்கள் அனுபவிக்கலாம் என்று போன வாரம் உத்தேசப்பட்டு கொண்டு ஆரம்பிச்சதுல பெருமாள் தொடக்கமாக தேசிகன் பரியந்தமாக அனுபவிச்சோம். இப்போது தேசிகனுக்கு பிறகு ஏற்பட்டதான ஆச்சாரிய பரம்பரை நமக்கு மைசூர் ஆண்டவன் பரியந்தமாக இருப்பதுல சுவாமி தேசிகனுக்கு பிறகு ஆச்சாரியர்களுடைய பெருமையை இப்பொழுது கொஞ்சம் பார்க்க போறோம், சுருக்கமாகத்தான் பார்க்க போறோம். விசாரமாக யதாசக்தி அனுபவிச்சாச்சு. இந்த உபன்யாசம் தொடங்கி 2 வருஷங்களுக்கு மேலாக ஆகிறது. ஒரு ஹயக்ரீவ ஜெயந்தி என்று ஆவணி சிராவணத்தின் போது 2 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சோம். வாரத்துக்கு ஒரு முறை என்று அவிச்சின்னமாக நடந்து கொண்டு வருகிறது. 2 ஹயக்ரீவ ஜெயந்திகள் அதற்கு பிறகு முடிந்து இப்பொழுது ஐப்பதி மாதம் நாளைக்கு மறுநாள் தீபாவளி நடைபெற வேண்டிய சமயம். சந்தர்ப்பத்திலே தீபாவளிக்கு என்று பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு க்ஷேமமாக இருப்பது என்பது ஒரு வழக்கம் உண்டு. அந்த ரீதியிலே இந்த உபன்யாசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுடைய பெரியவர்கள், அடியனுக்கு 53 வயசு ஆகிறது, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியவர்கள் அடியனை அனுகிரகிக்க வேண்டும், தீபாவளி என்ற குட் விஷஸ் என்று சொல்வார்கள். அந்த ரீதியிலே இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களான அடியனை விட வயசிலே சிறியவர்களாயிருப்பவர்களுக்கு அடியனுடைய ஆசீர்வாதம். இங்கிலீஷ்ல சொன்னா தீபாவளி குட் விஷஸ் என்று பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் சொல்வது. தமிழிலே சொன்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு சிறியவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து விடுவது என்று. அந்த ரீதியிலே இந்த சுகமான சந்தர்ப்பத்தில நாம் இந்த தீபாவளி விஷஸ் என்பதை எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம். திவ்ய ஆச்சாரிய பரம்பரையினுடைய மகாத்மியத்தினாலே எல்லாரும் எல்லா விதமான க்ஷேமத்தையும் அதே போல மனோரதங்களும் யதா சாஸ்திரம் நல்ல விதமான அபிலாஷைகள் எல்லாம் நல்ல விதமாக நிறைவேறி நல்ல பரிபூர்ணமான பகவத் பக்தியோடும் நல்ல யுக்தமான ஆரோக்கியங்களோடும் ஐஸ்வர்யாதிகளோடும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பெருமாள் தாயார் நம்மாழ்வார் ஸ்ரீமத் ராமானுஜ சுவாமி தேசிகன் திருக்குடந்த தேசிகன் மகாத்மாக்களுடையதான திருவடிகளை பற்றி கொண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரியனுடைய தேவி அனுகிரகத்தை நினைத்துக் கொண்டு மேற்கொண்டு நாம் இந்த பிரவச்சனத்தை தொடங்குறோம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய கட்டாட்சத்தினாலே சம்பிரதாயம் குறையாமல் வளர்ந்து கொண்டிருந்தாலும் சுவாமி தேசிகன் பட்ட சிரமமெல்லாம் நம் ஆச்சாரியர்கள் பட்டார்கள் என்பதுல கொஞ்சம் கூட 2வது வார்த்தை கிடையாது. சுவாமி தேசிகன் காலத்திலே சுவாமி தேசிகனுக்கு பாஷ்யகாரர் இவ்வளவு பரிசிரமப்பட்டு ஸ்தாபிச்சிருந்தாலும் அதிலேயும் எப்படி நல்ல பயிரிலேயும் களை உண்டாவது போல ராமானுஜ சம்பிரதாயத்திலே ரொம்ப பெரிய அடர்த்தியான களைகள் எல்லாம் உண்டாய் அந்த களையெல்லாம் களைந்து சம்ரட்சிக்க வேண்டியதான ஒரு பெரிய பாரம் சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டது. சுவாமி தேசிகன் எப்படி வியாசர் வேதத்துக்கு உயர்ந்த ஆச்சாரியராய் வேத சம்ரட்சணம் பண்ணினாரோ அதே போல வேதாந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிப்பதற்கு வேதாந்த ஆச்சாரியராக சாட்சாத் சர்வேஸ்வரனாலே ஸ்ரீ ரங்கநாதனாலே
அனுகிரகிக்கப்பட்டு அதற்காக டைட்டில் பிருதம் கொடுக்கப்பட்டு வேதாந்தாச்சாரியர் என்றான பிருதம் கொடுக்கப்பட்டு பெரிய பெருமையோடு இருந்தார் ஸ்ரீ ரங்கராஜ திவ்யாஜ்யாலப்த வேதாந்தாச்சாரிய சம்யஹா என்று சுவாமி தேசிகன் தாமே அருள் செய்கிறார். வேதாச்சாரியர்ங்கிறது வேதாந்தாச்சாரியர் என்கிறதான விருதத்தை ரங்கநாதன் அனுகிரகித்தானே என்று ஆச்சரியப்பட்டு அந்த பெருமையை நினைத்து பூரித்து போகிறார் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன். ஆனா இப்ப ஏற்பட்ட வேதாந்தத்தை காப்பாற்றுவது என்பது வேதவியாசருக்கு ஏற்பட்ட சிரமம் போலே வேதாந்தத்தை காப்பாற்றுவதற்கு சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டது. வேதவியாசருக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்னவென்றால், கபிலர் என்கிறவர் சாங்கிய தத்துவத்தை உண்டாக்கினார், பதஞ்சலி என்கிறவர் யோக தத்துவத்தை உண்டாக்கினார், அதே போல இன்னும் சமணர்களும் புத்தர்களும் நையாயிகர்களும் பாசுபதர்களும் விசேஷிகர்களுமாக இப்படி பலபடியாக வேதாந்த சம்பிரதாயத்தை உருக்குலைத்து இருந்த காலம் இந்த காலம். அது உருக்குலைக்கும் வேதாந்த சம்பிரதாயத்திலே மகர்ஷிகள் இருந்தாலும் கூட அதே போல மகர்ஷி பிராயர்கள் என்று சொல்லிக்கொண்டு உருக்குலைத்து வைத்திருந்தார்கள் இப்படியான சில ஆச்சாரியர்கள், அபாபா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநாட்ட வேண்டி இருந்ததான பொறுப்பு வேதவியாசருக்கு இருந்ததுனாலதான் அதையெல்லாம் அந்த கவலையை எல்லாம் பிரம்மசூத்திரத்திலே காட்டி வைத்தார் வேதவியாசர். அவர்கள் என்னென்னலாம் குழப்புகிறார்கள் என்றெல்லாம் காட்டி வைத்து பிரம்மசூத்திரம் அருளி செய்து அவருடையதான கண்டனங்களுக்கெல்லாம் பெரிய கண்டனங்களை எல்லாம் சாதித்து வைத்து இந்த வேதாந்த சம்பிரதாயத்தை ரட்சித்தார் என்று. அதுபோல சுவாமி தேசிகனுக்கு பெரிய கவலை என்ன, இந்த வேதாந்த சம்பிரதாயத்திலே உன்னதமான இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை இதை வேறெடுத்து முகமெடுத்து எல்லாம் தலையெடுத்து வைத்து வைக்கும்படியானதான ஒரு சந்தர்ப்பமாகிவிட்டது ராமானுஜ சம்பிரதாயத்திலே. சில ஏகதேசிகளுடையதான பாதிப்பு ரொம்பவும் அதிகமாயிருந்தது. ராமானுஜ சம்பிரதாயம் என்று சொல்லிக்கொண்டு எந்த ராமானுஜர் எந்த சரணாகதிக்காக எவ்வளவு ஆக்கும் என்று ரகசியமாகத்தான் காப்பாற்றி வைத்து உலகறியா அனுஷ்டித்தாரோ அந்த சரணாகதியையே ஒண்ணுமில்லை என்று ஆக்கி வைத்திருந்தார்கள் ஏகதேசிகள். அதற்கு பிரபலமான வாதங்களும் பிரபலமான புத்தகங்களும் எழுதி வைத்தார்கள். இப்படி இருக்கும் போதும் கூட இந்த சம்பிரதாயம் இன்னும் பெரிய கஷ்டம் என்னன்னா, பொதுவாக பிராமண சமூகத்துக்கே கேடு என்று சொல்ல முடியாது. முசல்மான்களுடையதான படையெடுப்பும் அவர்கள் இந்த தேசத்தை துவம்சம் பண்ணி வச்சதுமாக இப்படி சமுதாயம் பொதுவிலேயும் சீர்குலைந்து போய் அதிலேயும் விசேஷமாக தேசிக சம்பிரதாயமான இந்த ராமானுஜ சித்தாந்தம் இது தனக்குள்ளேயும் எல்லாம் கலை வளர்ந்து போய் ரொம்பவும் சிரமப்பட்டு கொண்டிருந்ததான ஒரு தசை ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் கலையிலே நடக்க வேண்டி இருந்தது. ரங்கநாதனுடையதான ஆஜ்ஞையும் அவனுடையதான ராஜ்யமும் இப்படிதான் இருக்கு. இதற்கு மத்தியத்திலே ரங்கநாதனுடையதான திருவடியை பற்றுவாரை ஒரு தான் இழக்காமல் உருவாக்கி வைக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால வேதவியாசருக்கு இருந்த கஷ்டத்தெல்லாம் கூட வேதாந்த தேசிகருக்கு ரொம்பவும் பெரிய கஷ்டம் இருந்தது. நம்மை போலே நம்மை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே நம்ம அரவணைத்துக் கொண்டே ஆழ்வார் பாசுரங்களை செஞ்சு கொண்டே கைங்கரியம் பொருளார்த்தம் என்று கோவிலிலே நடமாடிக்கொண்டே ரொம்ப அமிர்தமான வாக்கு அமிர்த வாக்கு அமிர்தத்தை பூர்வாச்சாரிகள் பாஷ்யக்காரர் அருளி செய்ததான வாக்கு அமிர்தத்தை அப்படியே தாங்களும் சொல்லிக்கொண்டு அதே போல பேசிக்கொண்டே சரணாகதி சம்பிரதாயத்தை குலைச்சு வச்சிருந்தா அதுக்கு வேண்டியதான பல ஜன சமூகத்தையும் ராஜ பலத்தையும் எல்லாம் சம்பாதிச்சு கொண்டிருந்த காலத்திலே சுவாமி தேசிகனுடையதான சிஷ்யர்கள் ரொம்ப விரக்தர்களாயிருந்து வைராக்கிய நிதிகளாயிருந்து ஐஸ்வர்யத்தினாலே அன்று தங்களுடைய அனுஷ்டானத்தினாலும் ஞானத்தினாலும் இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சார்கள். இப்படியானவர்களிலே பிரம்மதந்திர சுதந்திரஜியன் ரொம்ப பிரதானமானவர். சுவாமி தேசிகன் திருநாட்டுக்கு என்ற பிறகு பிரம்மதந்திர சுதந்திரஜியருடையதான பெரிய காரியம் என்னவாயிருந்ததுன்னு பார்த்தோம். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் அவர் அந்தந்த கஷேத்திரங்களிலே இருந்தபோது எழுதி வைத்தது எல்லாவற்றையும் திரட்டி எல்லா கிரந்தங்களையும் இவ்வளவு என்று சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை தீர்மானித்து வைத்து இதற்கு மேல் எதுவும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் என்று யாரும் எதையும் புதிதாக கிளப்பிவிடக்கூடாது. இப்பொழுது கிடைத்திருப்பது போதும். இதுவே சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள். ஒருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு என்ற ரீதியிலே அமைந்திருப்பதனாலே இதற்கு மேல் யாரும் எந்த தேசிகளுடைய கிரந்தங்களையும் சேர்த்து விடக்கூடாது என்று நிர்ணயித்தார்கள். இது சுவாமி பிரம்மதந்திர சுதந்திரஜியருடையதான ஒரு முக்கியமான பணியாயிருந்தது. இவரும்
சுவாமி தேசியனுடைய திருக்குமாரனாக இந்த பெரிய காரியத்தை செஞ்சு அதுக்கு தேசியனுடைய கிரந்தங்களை எல்லாம் படிவம் எடுத்து, படிவம் எடுத்துன்னா பிரதி எடுக்கிறது. சுவாமி தேசிகன் ஒரு ஒரு முறை கிரந்த லேகனம் பண்ணி வைப்பார். அவர் ஒரு முறை தான் ஓலையிலே எழுதி வைக்க முடியும். எத்தனை பெரிய கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். தத்துவ டீகை, பெரிய கிரந்தம், சர்வார்த்த சித்தி, அதிகரண சாராவளி, தத்துவமுக்தாகலாபம், ரகசியத்திரே சாரம், இப்படியா கிரந்தங்கள் எல்லாம் பெரிய பெரிய கிரந்தங்கள் எல்லாம் ஒரு முறைதான் எழுதி வைக்க முடியும். அதற்கு மேலே அதையெல்லாம் படிவம் எடுத்து சிஷ்யர்கள் அவரவர்களுக்கு விநியோகம் செய்து அவர்கள் எல்லாரும் மேலும் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும்படியாக ஏற்பாடு செய்ய வேண்டியது பெரிய பொறுப்பு. இது இந்த காலம் போல அன்று. இந்த காலத்தில் புத்தகம் ஒரு க்ஷணத்திலே 100,000 பிரதி கிடைக்கும். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அதை சம்ரட்சிக்க வேணும், எழுதி கொடுக்க வேணும், எழுதி எடுத்துக்கொள்ள வேணும். பிரவச்சனங்களுக்கு இப்படியாக இதிலே ராத்திரி விளக்கு கிடையாது. எல்லாம் பகலிலே செய்ய வேண்டியதான விஷயம். இப்படி அதனால பெரிய காரியமாக பிரம்மதந்திர சுதந்திரஜியர் சுவாமி தேசியருடைய 120 கிரந்தங்களை எல்லாத்தையும் தொகுத்தார். எல்லாத்தையும் தொகுத்து சம்ரட்சணம் பண்ணினார். இப்ப அடுத்த ஆச்சாரியர் என்று பார்த்தோம். பிரம்மதந்திர சுதந்திரிகையருடைய சிஷ்யர் கடிகாஜலம் அம்மாளுக்கு இவர் சின்ன நடாதூர் அம்மாள்னு சொல்வது. பெரிய நடாதூர் அம்மாளுடைய 5வது தலைமுறையை சேர்ந்தவர் இந்த சின்ன நடாதூர் அம்மாள்ன்றவர். அவருக்கும் வரதாச்சாரியர் என்றுதான் திருநாமம். கடிகா சதம் அம்மாள் என்று. கடிகா சதம் என்றால் ஒரு கடிகையிலே, ஒரு கடிகை ஒரு ஒரு கடிகையிலே, ஒரு கடிகை என்பது ஒரு நாழி என்று அர்த்தம். நாம் எல்லாம் இப்போ தமிழ்ல நாழின்னு சொல்றோமே அதேதான். ஒரு 24 நிமிஷத்துல 100 ஸ்லோகம் பண்ணக்கூடியவர், அப்படியான ஒரு ஆசு கவியா எழுந்தொழிந்தார் என்றதுனாலே அவரை கடிகாசதமம்மாள் என்று சொல்வது. அந்த மகாத்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு பிரம்மதந்திர சுதந்திரஜியர் இத்தனை அரும்பாடுபட்டு சுவாமி தேசியனுடைய கிரந்தங்களை எல்லாம் ஆச்சரியமாக தொகுத்து வைத்து அதிலேயும் இந்த தேசிய சம்பிரதாயத்துக்கு விரோதிகள் பிரபலமாயிருந்த போது அவர்களிடம் இருந்து காப்பாற்றி, இதே சமயம் முசல்மான்களுடையதான உபதிரவம் எல்லாம் நிறைய பரவி இருந்த போது நம்ம பிராமண சமூகத்துக்கு வேண்டியதான இந்த சம்பிரதாய சம்ரட்சணம் என்பது ரொம்ப சிரமமாயிருந்த போது அதை நன்னா பரிபாலிச்சுண்டு எழுந்தருளி இருந்து திருநாட்டுக்கு எழுந்தருளின பிறகு பொறுப்பு கடிகாசரம்மாளுக்கு வந்த போது அதே போல இந்த மகாநிதியாய் பெரிய பர்வதமாய் கிடைச்சிருக்கிற தேசிக கிரந்தங்களை சம்ரட்சிச்சு இந்த தேசிக கிரந்தங்கள் வீணா போகாமல் பூர்வாச்சாரியருடைய ஹிரதயத்தை எல்லாம் இது ஒன்றே பிரதிபலிப்பதனால அதை பிரவச்சனம் செய்து கொண்டு விசேஷமான கீர்த்தியோடு எழுந்தருளி இருந்தார் காஞ்சிபுரத்துல. அந்த ஒரு பெருமைதான் முன்னையே சொல்லியிருக்கேன். வடக்கு திருவேதை பிள்ளையனுடைய அடிய திருவடிகளை ஆசிரியக்கும்படியான நிர்பந்தத்தோட இருந்த கடாமி ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்று அதனாலே அவருடைய பரம்பரையிலே வந்த கேசவாச்சாரியர் இந்த வடக்கு திருவேதை பிள்ளைகளை ஆசிரியிச்சு இந்த பரம்பரை கபத்தி சம்பிரதாயத்திற்கு விரோதமாக இருப்பதனாலே இந்த சம்பிரதாயத்திலே இனிமேலும் நம்முடைய சந்ததிகள் இருக்க வேண்டாம் என்று நல்ல உள்ளத்தோடே கேசவாச்சாரியர் தம்முடைய குமாரர் கிடாம்பி ஸ்ரீனிவாச்சாரியர், இவர்தான் பின்னாடி ஆதிவன் சடகோபன், அந்த கிடாம்பி ஸ்ரீனிவாச்சாரியரை தன்னுடைய குழந்தைய 10 வயசுக்குள்ள இருந்த அந்த குழந்தைய மேல்கோட்டையிலிருந்து காஞ்சிபுரத்திலே கடிகாசதமம்மாளுடைய திருவடியிலே கொண்டு வந்து சமர்ப்பித்தார். அதனாலதான் இன்னைக்கு அகோபில மடம் நல்ல உத்தமமான தேசிக சம்பிரதாயமாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த கேசவாச்சாரியருடையதான நல்ல தீர்க்கமான முன்னறிவு தான் காரணம். அகோபில மடத்தினுடைய பெருமையெல்லாம் கடிகாசதமம்மாள் திருவடியிலே ஆதிவன்சடகோபன் வந்து அன்வயிச்சதனால ஆதிவன்சடகோபர் கடிகாசதமம்மாளுக்கு பிரதான உத்தமமான சிஷ்யராய் சர்வார்த்த கிரகணங்களையும் பண்ணி கொண்டு எழுந்துள்ள இருந்த போது சர்வேஸ்வரன் ஸ்ரீ ஆதிவன்சடகோபன் முகமாக இந்த உத்தமமான பரம வைராகிய நிதியான ஞானமே உருவெடுத்தார் போல இருக்கும் இந்த சுவாமி முகமாக தேசிய சம்பிரதாயத்தை விசரிக்க வேண்டும் என்ற திருவுள்ளத்தோடே அகோபிலத்திலிருந்து எழுந்துருளை பண்ணிக்கொண்டு ஆராதிக்கலாம் என்று நியமனம் சாதித்து மாலவலனை ஆராதித்துக் கொண்டு ஆதிவன்சடகோபன் பிரசித்த நிருசிம்ம பக்தராய் அந்த நிருசிம்மருடைய சக்தியினாலே ரொம்பவும் அமோகமான மகிமையோட எழுந்துருளி இருந்தார். அந்த சம்பிரதாயம் இன்னைக்கு மடத்து சம்பிரதாயம் என்று நல்ல சுப்பிரதிஷ்டமாய் சுவாமி தேசிகனுடையதான கிரந்தங்களை நன்றாக பரிபாலித்துக் கொண்டு தேசிகன் சம்பிரதாயம் என்றால்
அது அகோபில மடம் என்றதான அளவுக்கு பல பேர் கொண்டாடும்படியாக அவர்கள் எல்லாம் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் உற்சாகமாக தேசிய பக்தர்களாக இருப்பதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அன்றைக்கு அந்த அகோ அந்த ஆதிவஞ்சோட கோப சுவாமியை அவருடைய திருத்தகப்பனார் கடிகாசனம்மாள் திருவடியிலே கொண்டு வந்து சேர்த்ததுதான் காரணம். இஸ்டரியிலே சில விஷயங்கள் எல்லாம் ஆஃப் ரெக்கார்டு ஆன் ரெக்கார்டு என்று சிறிது புரிந்து புரியாமலும் போய்விட்டு இருக்கும். அதுல இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல கடிகாசனம்மாளுடைய சிஷ்யர் வரதவிஷ்ணு ஆச்சாரியர், அந்த வரதவிஷ்ணு ஆச்சாரியர் எல்லாருக்கும் என்ன பொறுப்பு என்றால், அந்த காலத்திலே வேதங்கள் பிரபலமாக இருந்தன, வேதங்களுக்கு பிறகு அடுத்தது இத்திகாசம் ஏற்பட்டது, புராணங்கள் ஏற்பட்டன, அதே போல நிறைய ஸ்மிருதிகள் எல்லாம் ரிஷிகள் எழுதி வைத்தார்கள், தர்மசாஸ்திரங்கள் பிரபலமாக இருந்து ஏற்பட்டன, இப்படி இதிகாசங்கள் புராணங்கள் என்று எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து எடுத்து அத்தனையிலேயும் அவரவர்கள் தங்களுடைய சாமர்த்தியத்தினாலே ஒரு நல்ல சித்தாந்தத்தை உருவாக்கி கொண்டிருந்தால் யாரும் சிரமப்பட வேண்டாம் என்று சுவாமி தேசிகனுடைய எப்படி ஒரு பாசுரத்திலே சாதிச்சார் போலே, சடயந்திரளவர்கள் பெருஞான கடலதனை இடையமிழாது கலக்கினும் ஈதளவென்றறியார், விடையுடன் ஏழன் நடந்தவன் மெய்யருள் பெற்ற நல்லோர் அடைய அறிந்துரைக்க அடியோமும் அறிந்தனமே என்பதாக சாதித்தார். எப்பேர் பெற்ற சர்வஜன் என்று பெயர் பெற்றதான ருத்ரன் கூட இத்தனை அழகாக ஒரு சம்பிரதாயத்தை எல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை எல்லாம் கடைஞ்செடுத்து அப்பா இந்த அமிர்தத்தையே கட்டியா கொடுக்கிறேன், ஒரு கையாலே கொடுக்கிறேன், எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு ருத்ரனால கூட இவ்வளவு அழகா சொல்லித்தர முடியாது. அப்படி சர்வஜ்ஞனான ருத்ரனாலும் முடியாது. அப்பே அந்த அளவுக்கு அல்லவா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாவற்றையும் சாரமாக கடைஞ்செடுத்து குழந்தைக்கு எப்படி தாயார் மெதுவாக இதமாக அன்னம் ஊட்டுவாளோ அதுபோலே நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து சாரமாக கொடுத்தார்களே என்று சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரியர்கள் செய்ததான் அந்த பரம உபகாரத்தை நினைச்சுக்கிறார். அது அதே போல கடிகாசனம்மாள் அவருக்கு பின்னாடி இந்த சம்பிரதாயத்திலேயே வரத விஷ்ணு ஆச்சாரியர், வரத விஷ்ணு ஆச்சாரியருடையதான அவருடைய வம்சத்திலே அவர்கள் மகாதயாதீசன், அவருக்கு பிறகு அகோபிலாச்சாரியர் என்று இத்தனை பேரும் நடாதூறார்கள். எல்லாரும் இந்த அதே வம்சத்திலேயே வந்தவா எல்லாரும். தேசிகன் எப்படி எழுந்தருள் இருந்தார், ஏகாந்தமாக இருந்தார். தேசிகன் எப்படி எழுந்தருள் இருந்தார், ஒரு பைசாவுக்கு ஆசைப்படாமல் இருந்தார். தேசிகன் எப்படி எழுந்தருள் இருந்தார், சதா பூர்வாச்சாரிய கிரந்தங்களுடையதான் அனுகூலத்திலே எழுந்தருள் இருந்தார். தேசிகன் எப்படி எழுந்தருள் இருந்தார், பரம வைதிகோத்தமனாக எழுந்தருள் இருந்தார், பூர்ண அனுஷ்டானபரராக எழுந்தருள் இருந்தார். அன்றைக்கு எந்த வியாசாதி மகர்ஷிகள் எல்லாம் எப்படி இருந்தார்களோ அப்படியாகும். வியாசாதி மகர்ஷி வியாச மகர்ஷி பைசாவுக்கு ஆசைப்பட்டாரா இல்லையே, அப்புறம் வேற ஏதாவது சுகத்துக்கு ஆசைப்பட்டாரா இல்லையே, கிரந்தங்களை எல்லாம் பராமரிச்சு வேதத்தை எல்லாம் தொகுத்து கொண்டு எப்படி ஒரு எப்படி ஒரே ஞானம் ஞானம் என்று ஞானத்தை தேடிக்கொண்டும் ஞானத்தை உபதேசித்துக் கொண்டும் எழுந்தருள் இருந்தாரோ, அதுபோலேயே எப்படி தேசிகன் எழுந்தருள் இருந்தாரோ அதே போல நாம் இருப்பது தான் நமக்கு ஸ்வரூபத்துக்கு பொருத்தமாயிருக்கும். இதை விட பெரிய பெரிய லாபம் வேண்டாம், இதை விட பெரிய சுகம் வேண்டாம், இதை விட ஒன்னு தேடிக்கொண்டு போக வேண்டிய ஒன்றும் அவசியமில்லை என்று தேசிகன் போலே தேசிகனுடைய வம்சத்திலே தேசிகனுடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு நமக்கு நூற்றிலே ஒரு பங்காவது அவரை போல இருக்க வேண்டாமா, நூற்று ஆயிரத்தில் ஒரு பங்காவது அவரை போல இருக்க வேண்டாமா, அவர் அருளி செய்தான கிரந்தங்களை என்று அனுசந்தானம் கண்ணும் கண்ணீருமாய் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுதான் பூர்வாச்சாரியாருடைய விஷயம். சுவாமி தேசிகனுடைய அந்த கிரந்தங்களையும் நம்ம பூர்வாச்ச பாஷ்யகாரர் முதலானவர்களுடையதான கிரந்தங்களை எல்லாம் அனுபவிக்கும் போது கண்ணும் கண்ணீருமாக அனுபவிக்க வேண்டிய அளவுக்காக்கும் அங்கே பகவத்குணங்களும் அப்படியான அர்த்த விசேஷங்களும் ஞான சாரமும் இந்த மாதிரியான அனுபவத்திலே மூழ்கி இருந்தவர்களுக்கு வேறு ஒரு லோக வியாபாரத்திலே நோக்கம் இல்லை, யோக வியாபாரத்திலே பிரவிற்த்தி இல்லை. அப்படி இருந்த அந்த ஆச்சாரியர்கள் அந்த மாதிரியான ஆச்சாரிய பரம்பரையைத்தான் பார்த்தோம். கடிகாசிரமம்மாள் அவருக்கு பிறகு மகாதயாதீசன் அவருக்கு பிறகு அகோபிலாச்சாரியர் என்று இந்த ஆச்சாரிய பரம்பரை அப்படியே ஒன்றி போயிருந்தது. தேசிகனுடையதான அனுஷ்டானங்களை கண்டு வைத்தவர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருக்கணும், எப்படி இருந்த என்ன வாசிச்சாலோ அதை நாம் வாசிக்கணும். சுவாமி தேசிகன் எப்படி திருமணிட்டுப்பார் அதே போலே நாம், சுவாமி தேசிகன் எப்படி வேட்டி உடுத்திப்பார் அது போலே நமக்கு, சுவாமி தேசிகன் எப்ப எழுந்திருப்பார் காலையில அது போலே நமக்கு, சுவாமி தேசிகன் எந்த மாதிரி சந்தியாவந்தனாதிகள் நமக்கு அதே போலே என்று
ஒன்றொன்றிலும் ஆச்சாரியன் சிஷ்யன் என்றாலே என்னன்னா, சிஷ்யன் என்பவன் ஆச்சாரியர் செய்ததையெல்லாம் தானும் செய்யவேணும் என்று அதை நடைமுறைக்கு கொண்டு வருபவன் தான் சிஷ்யன். அந்த ஆச்சாரிய சிஷ்ய சப்தத்துக்கே அதான் அர்த்தம். அது ஆச்சாரம் என்றால் ஒழுக்கம் என்று அர்த்தம். அது என்ன நடைமுறை? அந்த எப்படி விசாரம் என்றால் விசாரியம் என்று உண்டோ, அதுபோல ஆச்சாரம் என்றால் ஆச்சாரியன் என்று அந்த சப்தமானது மாறும். யாருடைய ஆச்சாரத்தை நான் கடைபிடிக்க வேண்டும், அவர் எப்படி இருந்தார், அவருடைய திருமேனி என்ன மாதிரி விலட்சணமா இருந்தது, அவருடைய தான சிகை எப்படி, அவருடைய திருமண் எப்படி, அவருடைய வேஷ்டி எப்படி, அவருடைய பேச்சு எப்படி, அவர் என்ன அனுஷ்டானம், அவருடைய யஜ்ஞோபவீதம் எப்படி, அவருடைய அனுஷ்டானம் என்ன, எப்பொழுது எழுந்திருப்பார், எப்பொழுது படுப்பார், என்ன படிப்பார், என்ன ஆகாரம் எடுத்துப்பார், என்ன கிரந்தங்களை சேவிப்பார், எந்த பூர்வாச்சாரியால் சேவிப்பார், என்ன உபதேசம் பண்ணுவார் என்று அந்த ஆச்சாரியருடையதான விஷயத்தை அப்படியே கிரகிச்சுக்கிறவன் சிஷ்யன். அந்த சிஷ்யன் அப்படின்னு சப்தத்துக்கு எப்படின்னா, அவருடைய எல்லா விஷயங்களையும் தனக்கு என்று கொண்டிருப்பவன். அதனால சிஷ்யன் சப்தம் எப்படி இருப்பார் அப்படின்னா, அது இந்த சாசனம்னு ஒரு ரூட் இருக்கு, சாசனம் ஒரு ரூட் இருக்கு, அதுலேருந்து வரக்கூடியதுதான் சிஷ்யன் சேஷன்றதான சப்தம். அது ஆச்சாரியருடையதான கட்டளை எல்லாம் தனக்கு என்று அப்படியே வருவித்துக் கொள்பவன் சிஷ்யன். ஆச்சாரியருடையதான அனுஷ்டானத்தை எல்லாம் தனக்கு என்று வருவித்துக் கொள்பவன் சிஷ்யன் என்று அர்த்தம். அதனால இவன் பார்ப்பது தெரிந்து கொள்வதற்கு அனுஷ்டிப்பதற்கெல்லாம் ஆச்சாரியரே. ஆச்சாரியருடையதான அத்தனையும் தனக்கு என்று வருவித்துக் கொள்பவன் சிஷ்யன் என்று இதுதான் ஆச்சாரிய சிஷ்ய சப்தத்துக்கு அர்த்தம் வரும். அப்படி ஆச்சாரிய சிஷ்ய சப்தத்துக்கு எப்படி பொருத்தமான அர்த்தமோ, அதுபோல தேசியன் ஆச்சாரியன் சிஷ்யன் அதுபோல அந்த மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக இந்த அகோவிலாச்சாரியருக்கு பிறகு அவருடைய பிரதான சிஷியரான ஸ்ரீ சட்டபிராயன் குஜஸ்வாமி என்பவர் இந்த ஸ்ரீமடத்தின் அகோவில மடத்தினுடைய 6வது பட்டத்திலே ஆச்சாரியராக இருந்தார். அந்த சுவாமி சகல பேருக்கும் முனித்திரையும் மடம் எல்லாருக்கும் கூட்டத்தரவர். அதை முக்கியமா நோட் பண்ணிருக்கணும். அன்னைக்கே முன்னே சொல்லியிருக்கேன், இனிமே நோட் பண்ணி கவனிச்சுக்கணும். அந்த சட்டபிராயன் குஜஸ்வாமி என்பவர் இந்த மடத்து சம்பிரதாயம் முனித்திரிய சம்பிரதாயம் எல்லாத்துக்கும் பொதுவான ஆச்சாரியராக இருந்தவர் தான். அந்த அப்படி மகா கீர்த்தியோட எழுந்தவர் இருந்தார் அந்த சுவாமி. அக்ரஹாரங்கள் பிரதிஷ்டை செய்ய வேணும், ஒவ்வொருத்தருடைய தனி பெருமையை பார்த்துட்டு வரும். எல்லாரும் ஞானானுஷ்டான வைராகி நிதிகளாய் இருந்தாலும் ஆச்சாரியர்கள் என்றாலும் ஒவ்வொருவர் தனித்தனியான சில விசேஷங்களை எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பிரதாயத்துக்கு. அந்த ரீதியில சட்டபிராயன் குஜ சுவாமி முக்கியமாக இந்த வைதிக சம்பிரதாயத்துக்கு தேவையானதான இந்த பிராமணோத்தமர்களுக்கு தேவையான அக்ரஹாரங்கள் தேவை. எல்லாம் திவ்ய தேசங்களிலேயே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதனால திவ்ய தேசங்களில் தான் எல்லாருக்கும் வாழ வேணும் என்பதான ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தி கொண்டால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது என்பதனால நல்ல உத்தமமான அக்ரஹாரங்கள் அதே தேவை என்று அக்ரஹாரங்களை பிரதிஷ்டை, நிறைய அக்ரஹாரங்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சார். இதே போல மற்றவர்களும் ஆச்சாரியர்களும் அதே மாதிரி நல்ல பிராமணோத்தமர்களும் அக்ரஹாரங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு அங்கே நிம்மதியாக இந்த மத்த துருஷ்காரி உபதிரவங்கள்லாம் இல்லாம இருந்து கொண்டு சம்பிரதாயத்தை, தேசிய சம்பிரதாயத்தை ஏகாந்தமாக எப்படி ஆக்கும், ஒரு ஆத்தங்கரையிலே ஒரு குளத்தங்கரையிலே இது மாதிரியாக நல்ல அக்ரஹாரங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு இருந்து கொண்டு சௌக்கியமாக இருக்க வேணும் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தோடய வழிகாட்டி வச்சார் அந்த சுவாமி சட்டபிராயன் குஜ சுவாமி. அந்த மாதிரி அக்ரஹாரங்கள் முன்னையும் உண்டு. அந்த மாதிரி அக்ரஹாரங்கள் போல் இன்னும் சில அக்ரஹாரங்கள்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த வாழ்க்கு தேவை. பகவத் கைங்கரியத்தை அங்கங்கே அத்தியாவதாரங்களை ஏற்படுத்தி கொண்டு அவரவர்கள் ஆராதித்துக் கொண்டு சௌக்கியமாக வைஷ்ணவோத்தமர்களாக உறந்த பாகவதர்களாக பரஸ்பரம் பிரீத்தியோட தேசிக கிரந்தங்களை பரிபாலித்துக் கொண்டு சந்ததியெல்லாம் தேசிக பக்தர்களாக உருவாக்கி கொண்டு இருக்க வேணும் என்பதற்கு வழிகாட்டியாக அந்த சுவாமி இந்த அக்ரஹார பிரதிஷ்டை என்பதிலே நோக்கத்தோட தேசிய சம்பிரதாய கிரந்தங்களை பரிபாலித்துக் கொண்டு அதே சமயம் நிருமாராதனத்தையும் விசேஷமாக செய்து கொண்டு எழுந்துள்ள இருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த மடம் மடத்து சம்பிரதாயம் அல்லது பிறகு தேசிய திருக்குணம் தேசிய பரியந்தமான முனித சம்பிரதாயத்துக்கு அந்த பிரிவு என்பது அங்கதான் ஏற்பட்டது. அந்த கிருஷ்ணபுராங்க சுவாமியினுடையதான மருமான்
அவர் பஞ்சமத பஞ்சமத தாள தேசிகன் என்று சொல்லுவார். ரொம்ப கீர்த்தியோட எழுந்தாள் இருந்தார், ரொம்ப கீர்த்தியோட. அநேகமாக அவர் தான் அடுத்த ஏழாவது ஆச்சாரியராக கூட மடத்துக்கு வந்திருக்கணும். ஆனா அந்த ரீதியிலே அப்பொழுது நேரல, அது அந்த காலத்தினுடைய சூழ்நிலைகள், சில லோக்கல் போர்சஸ் என்றெல்லாம் உண்டு இல்லையோ, அதுல இன்னொரு சுவாமி ஏழாவது ஆச்சாரியராக மடத்தை அவர் நிர்வகித்து கொண்டு போய்விட்டார். ஆனா அந்த டட்டபுராமிக சுவாமியினுடைய அத்தனை சிஷ்ய வர்க்கங்கள்ல முக்காவாசி முழுவாசி பேர் எல்லாரும் பஞ்சமத பஞ்சமதா தேசிகனை ஆசிரியச்சுட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மடாதிபதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மடத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு சிஷ்ய சமிருத்தியோட, அதிலேயும் விசேஷ ஆச்சாரியர்கள்லாம் ஏற்பட்டதுனாலே மடத்துக்கும் சிஷ்ய சமிருத்தி நன்றாக ஏற்பட்டது. ஆனா ஒரு அம்சம் அடிப்படையாக பார்க்க வேண்டியது, யாருக்கும் சம்பிரதாயம் என்றால், ஞானம் என்றால், கிரந்தங்கள் என்றால் எல்லாம் பாஷ்யகாரனுடைய நம்மாழ்வாருடையும் பாஷ்யகாரனையும் தேசிகனுடையும். அதே போல எல்லாம் கிரந்தங்கள்ல ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. அதனாலே கிரந்தத்தினாலே வந்த சித்தாந்தத்திலேயும் வித்தியாசமே கிடையாது. ஒரு ஆத்துல பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அந்த பெரியவர் நிறைய ஆராதனை மூட்டை எல்லாம் வச்சிருந்தார். இருந்தாலும் அவருக்கு நாலு பசங்க ஏற்பட்டார்னா பெரியவாள்லாம் எல்லாம் சொத்தெல்லாம் பிரிச்சுப்பா, பிரிச்சு வச்சு அப்பா ஆராதிச்ச மூர்த்திகள்ல நானும் தான் நாலு மூர்த்திகளை எடுத்துக்கிறேன்னு சொல்லி பெருமாள் உள்பட நாலு பேர் பிரிச்சுக்கலாம் பிரிச்சுப்பா. அதனாலே அவ பெருமாள் பெரியவாளுடைய ஆராதனை மூர்த்திகளை பிரிச்சுனது அவ என்ன, பரம்பரை மாறி போச்சா, பித்திருக்கள் மாறி போயிட்டாளா, சம்பிரதாயம் மாறி போச்சா, அனுட்டாரம் மாறி போச்சா, எல்லாருக்கும் பூர்வாச்சாரிய சம்பந்தம் வேணும்ன்றதுனாலே சில உட்பிரிவுகளை ஏற்படுத்தின்றா. அதனாலே உட்பிரிவுகளினாலே ஒரு வேற்றுமையும் கிடையாது என்பதை அதான் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது அப்படி வேற்றுமையை நினைச்சுண்டா அதை விட பாகவத பிரச்சாரம் எதுவும் கிடையாது. நம்முடைய பிதர்களிலே நாம் வேற்றுமை பார்ப்போமா? எந்த பிதர்கள் நம்மை அனுகரிக்கலோ அவள்ல போய் நாம வேற்றுமை பார்ப்போமா? அவர் வேற இவர் வேற என்று சொன்னால் எப்படி நினைக்க கூட கூடாதோ, அதே போலத்தான் நம்ம பூர்வாச்சாரியர்களிலே சில கிளைகள் வந்தால் அதையெல்லாம் வேறாக நினைக்கவே கூடாது. இதுலேயும் எத்தனையோ நமக்கு எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி, நமக்கு கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லி அதிலே வரக்கூடியதான் நம்முடைய மாதாமார்கள் பிதாமார்கள் என்று பார்த்தால் அதிலே மடம் முனித்திரியம் என்றெல்லாம் கலந்துதான் இருக்கும். அப்படி பார்த்தா நம்முடைய பிதர்களிலேயே எத்தனையோ மடத்து சிஷ்யால், நம்முடைய பிதர்களிலேயே எத்தனையோ முனித்திரிய சிஷ்யால் என்று இருந்து அவர்கள் எல்லாம் ஆத்மக்ஷேமத்தை அடைஞ்சிருக்கும் போது நாம் என்னமோ வித்தியாசமா, நாம் ஒன்னும் அந்த 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 சம்பிரதாயம் நமக்கு விளக்கான சம்பிரதாயம் என்றெல்லாம் நினைப்பது ரொம்பவும் அஞ்ஞானத்தினுடைய அடிப்படைக்கும் அடிப்படைன்னு சொல்லணும். எதற்காக இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, பூர்வாச்சாரியர்களுடையதான வழி என்னன்னு தெரியாம நம்ம பெரியவர்கள் எல்லாரும் ஒத்துருக்கு ஒத்துரு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு நமக்கே பிதர்களா இருந்து நம்முடைய இந்த சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய பிதர்கள் எல்லாரும் எப்படி கலந்து கொண்டிருந்தார்கள் என்றது அடியோடு மறந்து போய் ஏதோ தனியாக நாம் ஏற்பட்டோம் என்றுதான் நினைப்போடே பிரிவு என்று அது பிரிவிலேயே சுவாரஸ்யத்தை காட்டுறதுன்றது அது வேற ஒண்ணும் இல்லாது. அது அகங்காரத்தினாலும் அஜ்ஞானத்தினாலும் தான் அந்த பிரிவையே பெரிய விஷயமா நினைச்சுக்கலாமே ஒழிய வேற ஒன்னும் கிடையாது. சட்டபிராயங்குஜ சுவாமியினுடைய சிஷ்யர் பஞ்சமத பஞ்சம தாசிகன் சாதிசிகன் சட்டபிராயங்குஜ சுவாமி போலயே மகா பிரபாவத்தோட இருந்து அவருக்கு கீழே அப்படி அனந்தாச்சாரியர் முதலானவர்கள் சிஷ்யால் ஏற்பட்டு இந்த முனித்திர சம்பிரதாயத்துல ரொம்ப பிரபாவத்தோட ரங்கநாத மகாதேசிகன் இருந்தார், வீரராகவ ஆச்சாரியர், அடுத்ததா ஸ்ரீரங்கபுரி தேசிகர், அடுத்ததா ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகன் என்று சொல்லும்படியான கல்யாணாவ ரங்கநாத சுவாமி, ஒவ்வொருவருடையதான பெருமையும் அப்படியே. தேசிகன் அன்றைக்கு எழுந்தருள் இருந்தார், அவர் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு ஞானம், அப்படியான ஒரு உபதேசம், அந்த ரீதியில ரொம்பவும் சிரமப்பட்டு சம்பிரதாயத்தை ரொம்ப தியாகிகளா இருந்து வளர்த்தான்னு சொல்லணும். ஒரு ஆச்சாரியரிடத்திலே காலக்ஷேபாதிகள்லாம் கேட்பது என்பது அப்பெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் காலக்ஷேபம் கேட்பா, இதெல்லாம் 1 வருஷம் கேட்கறது என்றதெல்லாம் இல்ல, 10 வருஷம் 15 வருஷம் காலக்ஷேபம் கேட்பா. எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி இருந்தார், அவர் சொல்லுவார், 45 வயசு வரைக்கும் காலக்ஷேபம் தான்பா கேட்டுட்டு இருந்தேன் என்பதாக சொல்லுவார். அது கருணலம் நரசிம்மாச்சார சுவாமி என்று ஒரு நல்ல ஆச்சாரிய செயலரான ரொம்ப வைதிகர், நல்ல வேதாத்தியனம் பண்ணவர், திருவேந்திரபுரத்திலே எழுந்தருள் இருந்தார், 12 வருஷம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு எழுந்தருள் இருந்தார். இப்போ இந்த சுவாமி இல்ல, அடியேன் பல மகான்களிடத்திலே பரிச்சயம் ஏற்படும்படியான அனுகிரகம் பெருமாள் பண்ணி வச்சிருக்க, அதுல நிறைய பேர் உண்டு அந்த மாதிரியான மகான்கள். அதுல இந்த கருணலம் சுவாமி என்ற அவர் சொன்ன விஷயத்துக்காக சொல்லுகிறேன். இதே போல எத்தனையோ நல்ல சத்தா
வயதான பெரியவர்களை எல்லாம் சேவித்து அவர்களுடைய அனுகிரகம் எல்லாம் பெற்றிருக்கும். அந்த அந்த சுவாமி சொன்ன விஷயம் அப்படியே இருக்கு. அது நான் 45 வயசு வரைக்கும் வித்யாபியாசம் தான் பண்ணிட்டு இருந்தேன் என்பதா சொல்லுவர். 45 வரைக்கும்னா பெரியவாரிடத்திலே இருந்து வேதாத்தியனமும் அதே போல சாஸ்திர கிரகணமும் அதே போல வேதாந்த கிரகணமும் செய்து கொண்டு அவரிடத்துல 10, 15, 20 வருஷம் காலக்ஷேபங்களே கேட்டுக்கொண்டு முட்டியை மடிச்சு உட்கார்ந்து மணிக்கணக்கா காலக்ஷேபம் கேட்டு அப்படி கேட்டதான பிரபா விஷயங்களை எல்லாம் திருப்பியும் தானும் அதே போல முட்டியை மடிச்சு உட்கார்ந்து சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுக்கறது என்பது அதுவே ஒரு பெரிய ஒரு சாதனை. அது ஊன்றிய கவனத்தோட கேட்ட விஷயங்களை பராமரிசித்து அதுக்கு மேலே அதை பலமுகமாக மனசிலே அபிவிருத்தி செய்து கொண்டு சிஷியர்களுக்கு சுவானுபவத்தோட கண்ணும் கண்ணீரமாக பிரவச்சனம் செய்யக்கூடியதான ஒரு உத்தமமான ஆச்சாரியராக எழுந்துள்ள இருப்பது என்பது அது ஒரு பெரிய சாதனை. அது அப்படியாக இந்த ஆச்சாரியர்கள் எழுந்துள்ள இருந்தார்கள். அதனால நடுவுலே உபனிஷத் பாஷ்யகாரர் என்று ஸ்ரீபாஷ்ய பரம்பரையிலே ஒரு ஆச்சாரியர், அவர் தேசியங்களுக்கு பிரவச்சனம் மாத்திரம் போதாது, தெய்வ கிரந்தங்களுக்கு வீடு வியாக்கியானாதிகளும் செய்து வைக்க வேணும் என்று. அதே போல பாஷ்யத்துக்கு வியாக்கியான், தேசியனுடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம், திருவாயுமணிக்கு வியாக்கியானம், உபனிஷத்துக்களுக்கு எல்லாம் வியாக்கியானம், இதே போல இப்படி பல ஆச்சாரியர்கள் எழுந்துள்ள இருந்தார்கள். இப்போ எப்படி தேசிகம் வந்து பூர்வாச்சாரிய கிரந்தங்களுக்கு எல்லாம் விளக்கம் அளித்துக் கொண்டு கிரந்தங்கள் சாதிக்க வேண்டியிருந்ததோ அதே போல சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு விளக்கம் சாதிக்க வேண்டி இருக்கிறது காலத்தினுடைய ரீதி என்பதனால திருப்பியும் கிரந்தங்கள் நிறைய சாதித்து சம்பிரதாயத்திலே கிரந்தங்களான கிரந்தங்களா குவிஞ்சு போச்சு. இத்தனையும் அடுத்தடுத்து பராமரிக்க வேண்டியது அடுத்தடுத்து ஆச்சாரியர்களுடையதான பொறுமையாகவும் அவருடையதான பொறுப்பாகவும் இருந்தது. மாதிரி ஆச்சாரிய பரம்பரை வளர்ந்து கொண்டு ஆச்சரியமாக தேசிய சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணி கொண்டு வந்த போதுதான் மீண்டும் மீண்டும் வித்தியாசங்கள் ரொம்ப வலுத்து போனா எது சாரமான சம்பிரதாயமோ அதை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பும் சர்வேஸ்வரனுக்கு உண்டோ இல்லையோ. அதனால சுவாமி தேசிகன் போலேயே இன்னொரு ஆச்சாரியரை பெருமாள் சங்கல்பித்தார் என்று சொல்லும்படியாக திருக்குழந்த தேசிகன் அவதரித்தார். திருக்குளம் தேசியன் விக்ரம வருஷம் இன்னைக்கு 312 வருஷங்களுக்கு முன்னாலே ராயம்பேட்டை கிருஷ்ணாச்சாரியருக்கு அவதரித்தார். அவதரித்த போது எப்படி சுவாமி தேசிகனுக்கு திருவேங்கடமுடையான் சொப்பனத்திலே குழந்தையை அனுகிரகித்தார் என்று சொல்வாரோ அதே போல அந்த ராயம்பேட்டை கிருஷ்ணாச்சாரிய உப்பிலியப்பன் திருவிண்ணகருக்கு எழுந்து வர சொல்லி அதே போல அந்த புரட்டாசி மாசத்திலே பிரம்மோத்சவ சமயத்திலே சொப்பனத்திலே பாயசமாக பாயசம் சொப்பனத்திலே கொடுத்து சுவாமி கிருஷ்ணமாச்சாரியருடைய தேவிகளுக்கு குமாரர் ஜனிக்க போவதாக அருள் அனுகிரகமும் பண்ணி அந்த அனுகிரகத்தினாலே ஒரு வருஷத்திலே திருக்குழந்த தேசிகன் திருவதாரம் பண்ணினதுனால அவதாரம் கூட திருவேங்கடமுடையான் போலே திருவேங்கடமுடையானுடையதான அபராவதாரமான ஒப்பிலியப்பன் திருவிண்ணகரப்பன் அவருடையதான அனுகிரகத்தினாலே தேசிகன் எப்படியாக்கும் சொப்ன விருத்தாந்தத்தினாலே அவதரிச்சாரோ அதே போல சொப்ன விருத்தாந்தத்தினாலே கிருஷ்ண தேசிகனுடையதான ஸ்ரீ ராயம்பேட்டை கிருஷ்ணமாச்சாரியருடையதான தேவிகள் திருவரையில் ஆய்த்து புரட்டாசி போராட்டத்திலே அடுத்த வருஷத்திலே சுவாமி தேசிகனுடைய திருநக்ஷத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய புரட்டாசி போராடத்தந்து திருக்குழந்த தேசிகன் திருவதாரமானார் என்று அதான் பெரியவாள் ரொம்ப விசேஷமான தேசிகன் போலே இன்னொரு ஆச்சாரியர் தேவை என்று பார்த்து சுவாமி அப்படி சுவாமி தேசிகனுடைய திவ்ய அனுகிரகமே ஒரு ஆச்சாரியராக கிடைச்சது என்று சொல்லும்படியாக எம்பெருமான் திருக்குழந்த தேசிகன் அவதாரம் பண்ணி வச்சார். அந்த திருக்குழந்த தேசிகன் தான் முனிதுரை சம்பிரதாயத்துக்கு பிரதான பிரவர்த்தகர் என்று உண்மையே நாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். திருக்குழந்த தேசிகன் சாக்ஷாத் சுவாமியனிடத்திலே சர்வார்த்த கிரகணமும் செய்து கொண்டு எழுந்தருளியிருந்த காலத்துல திருக்குழந்த தேசிகனிடத்திலே 3 சிஷ்யர்கள் விசேஷமாக வந்து அன்வயிச்சார்கள். அந்த சிஷ்யர்கள் அன்வயிச்சு அதனாலே இந்த சம்பிரதாயம் முனித்திரை சம்பிரதாயம் என்று ஏற்பட்டது. ஏன்னா அந்த 3 சிஷ்யர்களும் சன்னியாசி சிஷ்யர்கள், அதான் அங்க முக்கியமான விஷயம். அது 3 சிஷ்யர்களும் சன்னியாசி சிஷ்யர்கள். அதே ஒருவர் வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று சொல்லும்படியான வழுத்தூர் ஆண்டவர்,
இன்னும் இதுவா ரங்கநாத மகாதேசி இன்னொரு ஸ்ரீனிவாச மகாதேசி இவரெல்லாம் ஷையானும் உத்தராயிருக்கும் இந்த கிராமங்களை சேர்ந்தவா எல்லாரும் ஆறாவதாழ்வானுடைய நியமனத்தினாலே சொப்பனத்தினை நியமனத்தினாலே வந்து ஒரே விதமாக வந்து சேர்ந்தார்கள். திருக்குழந்தை தேசிய நடத்தலே திருக்குழந்தை தேசிய நடத்திலே இப்படி மூன்று ரொம்ப யதீஸ்வரர்களாய் ரொம்ப வைராகியசீலர்களாய் சகல சாஸ்திரங்களையும் கரை கண்டவர்களாக இருக்கிறவர்கள் வேதாந்த சாஸ்திரத்திற்காக திருக்குழந்தை தேசிய நடத்திலே வந்து அன்வைச்சு காலக்ஷேபங்கள் செய்யறா என்ற ஒரு அதிசயமான பெருமையா இருந்தது. யதீஸ்வரர்களா இருக்கக்கூடியவர்கள் ஒரு கிரகஸ்தரான ஆச்சாரியரிடத்திலே வந்து ஆசிரியக்கும் அளவுக்கு அதுவும் பெருமாள் நியமனமாகி சொப்பனத்திலே பெருமாளுடைய உத்தரவு பிரகாரம் காலக்ஷேபமாகி சம்பிரதாயத்துக்கு அபிவிருத்திக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று பார்த்து ஆச்சாரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு அந்த முனித்ரியர் முனித்ரயம் என்று அந்த மூணு பேரையும் அந்த முனித்ரியர்களுக்கு ஆச்சாரியராயிருந்தவர சுவாமியை முனித்ரய சுவாமி என்று திருக்குழந்தை தேசியனையும் விவகாரம் பண்ண ஆரம்பிச்சதிலிருந்து சிஷ்ய பரம்பரைக்கு முனித்ரிய சுவாமி சம்பிரதாயம் என்று ஏற்பட்டு அதுவே முனித்ரிய சம்பிரதாயம் என்று இன்றைக்கு வழங்கி வருகிறது. அந்த திருக்குழந்தை தேசியனுடைய திவ்ய பிரபாவம் இன்னொரு தேசிகனோ என்று சொல்லும்படியாக எழுந்தருளிருந்தார் என்பதனால அந்த திருக்குழந்தை தேசியன் ஆறாவது ஆழ்வான் சன்னதியில இந்த மூன்று யதீஸ்வரர்களுக்கும் வரநியாசம் பண்ணி வைக்கும் போது ஆறாவது ஆழ்வான் அர்ச்சக முகேன அனுகிரகித்ததாக சொல்லுவார். இந்த முனித்ரயத்தினாலே இந்த சம்பிரதாயம் அபிவிருத்தி ஆக வேணும் என்று திருக்குழந்தை தேசிகனுக்கு அனுகிரகிச்சதாகவும் அதனாலதான் இந்த சம்பிரதாயத்துக்கு முனித்ரய சம்பிரதாயம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்ற வார்த்தை. அந்த முனித்ரயத்திலே விசேஷமாக வேதாந்த ராமானுஜ சுவாமிங்கிற வழுத்தூர் ஆண்டவனுக்கு நிறைய சிஷ்ய சமிருத்தி பாஷ்யக்காரர் போலே எழுந்தருள் இருக்கார் வேதாந்த ராமானுஜ சுவாமி என்றதான ஒரு பெருமை அவருக்கு. சில ஆச்சாரியர்களுடைய தேஜோ விசேஷம் அந்தந்த காலத்திலே அனுபவிச்சவா அதே நமக்கு சில வார்த்தைகளினாலே காட்டி கொடுத்துருக்கா. அதனால வேதாந்த ராமானுஜ சுவாமிக்கு அபரபாஷ்யக்கார் அபரபாஷ்யக்கார் என்றால் இன்னொரு பாஷ்யக்காரர் போல எழுந்தொழி இருக்கார் என்று. அதே போல ரங்கநாத மகாதேசிகன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அவளை சொல்லும் போது ஆஹா ஆச்சரியம் அப்படியே நாதமுனிகள் போல இருக்கார் அளவந்தார் போல இருக்கார் என்று சொல்லி இந்த மூன்று பேரையும் ஒருத்தர் நாதமுனி போல இருக்கார் ஒருத்தர் ஆளுவந்தார் போல இருக்கார் ஒருத்தர் பாஷ்யக்காரர் போல இருக்கார் என்று இப்படி விவகாரம் பண்ணி அதனால இந்த சம்பிரதாயத்துக்கு அப்படியே நாதமுனியும் ஆளுவந்தாரும் பாஷ்யக்காரரும் மீண்டும் ஒரே ஒரு ஒரு கூட்டாக சேர்ந்தார் போல இந்த முனித்ரயம் இருப்பதனாலே ஸ்ரீமன்நாதமுனி ஸ்ரீமத்யாவன்முனி ஸ்ரீமத் ராமானுஜ முனிரூப முனித்ரய சித்தாந்தம் என்ற அளவுக்கு இதை பெருமையாக பேசும்படியாக எழுந்தருளியிருந்தா என்று இந்த முனித்ரயத்திலே இருக்கிற விசேஷம் அது. ஒவ்வொருவரும் அந்த வத்ராயிருப்ப சுவாமி அவர் எப்படி எழுந்தருளியிருந்தார் அப்படின்னு அளவந்தார் போல எழுந்தருளியிருந்தார். அதே போல செய்யானம் சுவாமி எப்படி எழுந்தருளியிருந்தார் அப்படின்னு ஆச்சரியமான ஆதமுனிகள் போல எழுந்தருளியிருந்தார். வேதாந்த ராமானுஜ சுவாமி எப்படி எழுந்தொழிந்தார் பாஷ்யக்காரர் போல எழுந்தொழிந்தார் என்று சொல்லும்படியாக இருந்ததுனால அந்த மூன்று முனிகளையும் சேர்த்து ஒரு முனித்ரயமாக நாம் சேவிக்கிறோம் என்றும் சொல்லும்படியான கீர்த்தியோடு எழுந்தொழிந்தார்கள். அதனாலே இது முனித்ரய சம்பிரதாயம் என்று பெயர் பெற்றதை நாம் அனுசந்தானம் பண்றோம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீமன்நாதமுனி ஸ்ரீமத் யாமனமுனி ஸ்ரீமத் ராமானுஜ முனிரூப முனித்ரய சித்தாந்தம் என்று விவகாரம் பண்றோம்னு தெரியும். அதுக்கு இதுதான் காரணம். கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த முனித்ரயமான ஆச்சாரியால் அப்படி எழுந்தருள் இருந்தான்றத கவனிக்கணும். அதுதான் பாஷ்யக்காரரே கிடைச்சா போலே எழுந்தருள் இருந்தார் வேதாந்த ராமானுஜ சுவாமி. அவர்தான் வழுத்தூர் ஆண்டவன் சொல்றோம். ஆண்டவன் என்றதான திருநாமம் ஏற்பட்டதும் ரெண்டு காரணத்தினாலே ஏற்பட்டது என்பதை முன்ன கவனிச்சு சொல்லியிருக்கேன். அதை திருப்பியும் சொல்லணும். இந்த வேதாந்த ராமானுஜ சுவாமி திருக்குழந்தை தேசிகனை ஒரு கால் திருநட்சத்திர சமயத்திலே மீண்டும் சேவிக்கத்துக்கு எழுந்தருளினார் அவர் பழுத்தூர் ஆண்டவன் என்று இப்ப சொல்றோமே அந்த சுவாமி. அப்போது திருக்குழந்தை தேசிகன் காலக்ஷேமம் சாதிச்சு கொண்டிருந்தார். ரொம்ப அத்தியுதமான விஷயம் ரசானுபவமா இருந்தது ரொம்ப. அப்ப திருக்குழந்தை தேசிகனை சேவிக்கிறதுக்காக சஞ்சாரத்திலே இருந்த வேதாந்த ராமானுஜ சுவாமி மீண்டும் திருக்குழந்தைக்கு எழுந்தருளினார். எழுந்தருளின போது திருக்குழந்தை தேசிகனை அந்த காலக்ஷேம சமயத்திலே அவர் மண்டியிட்டு ஆச்சாரிய இந்த திருக்குழந்தேசியனுடைய திருவடி வாரத்திலே பெருமாள் கொண்டு வந்து சேர்த்து அவர் திருவடியிலே போய் சேரும் என்று உத்தரவிட்டு காலக்ஷேபங்களையும் நடத்தி கொடுத்து இந்த திருக்குழந்தை தேசியன் முகமாக வல்லவா நமக்கு எல்லா சமருத்தியையும் உண்டாக்கி வைத்தார் என்று ஈடுபட்டு
ஆழ்வார் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு மீண்டும் மீண்டும் சேவித்தார். வாரா வருவாய் வருமின் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்ன உழல் வேணோ திருக்குடந்தையூரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்ன உழல் வேணோ என்னை ஆண்டாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் என் தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் என்று அப்படியே விழுந்து விழுந்து இந்த வரியை சொல்லிண்டு சொல்லிண்டு கண்ணு கண்ணீரமா சேவிச்சாராம். தீராவினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரா என்பதாக விழுந்து விழுந்து சேவிச்சாராம். இதுவே திருக்குடந்தை தேசிகனுக்கு ஒரு தனியன் போல நினைச்சுண்டு அப்படி விழுந்து விழுந்து சேவிச்சாராம் கண்ணும் கண்ணீருமா. அப்போ என்னை ஆண்டாய் என்னை ஆண்டாய்ன்னு சொன்ன போது அவர் என்னை ஆண்ட நீர் அல்லவோ என்னை ஆண்டவர் நீர் அல்லவோ என்னை ஆண்டவன் என்று எதுக்காகனா திருக்குழந்தை தேசிகன் திருக்குழந்தையிலே இருந்து கொண்டு சம்பிரதாய பிரயோஜனம் செய்து கொண்டிருந்த போது பாஷ்யக்காரர் போலே எல்லா இடத்திலும் சஞ்சாரம் பண்ணி சிஷ்யதமூர்த்தியை உண்டாக்கி கொண்டு இந்த தேசியன் சம்பிரதாயத்தினுடைய பெருமையை ஸ்தாபிச்சு கொண்டு எழுந்திருந்ததுனாலே அந்த சந்தோஷத்துல நீர் அல்லவோ என்னை ஆண்டவன் நீர் அல்லவோ என்னை ஆண்டவன் என்று அவர சந்தோஷத்துல சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ணதுக்காகவாக்கும் அந்த வார்த்தை சொன்னார். அவர் ஆண்டவன் சப்தத்துக்கு அந்த தமிழ் சப்தத்துக்கு ரக்ஷகன் என்று ஒரு அர்த்தம். அதனால நீர் அல்லவோ என்னை ரட்சிச்சீர் நீர் அல்லவோ என்னை ரட்சிச்சீர் என்றதான அர்த்தத்திலே சொன்னார். என்ன ரட்சிச்சேர் என்றால் அந்த தேசிக சம்பிரதாயத்தை ரட்சிச்சதுனால அந்த சந்தோஷத்துல அது தன்னை ரட்சிச்சா போலே நினைச்சு கொண்டு அந்த வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை அருளினது அப்படியே சில காலமாக அடங்கி இருந்தது. ஆனா ஒரு வேதாந்த ராமானுஜ சுவாமி அவருடைய வார்த்தக்கியத்திலே நல்ல விருத்தராயிருந்த சமயத்திலே திருத்துறப்பூண்டி ஆண்டவன் முதலான தன்னுடைய சிஷ்யர்களோடே திருவரங்கத்திலே திருவரங்கனை சேவிக்கிறதுக்கு மங்களாசாசனம் பண்றதுக்காக அங்கு எழுந்தருளின சந்தர்ப்பத்திலே பெருமாள் அசகமுகேன என்னை ஆண்டவனே வாரும் என்று எல்லாரும் அதிசயிக்கும்படியாக பார்க்கும் வழுத்தூர் ஆண்டவனை அவருக்கு சுவாகதம் சொல்லி அவருக்கு ஸ்ரீசதாரி மால மரியாதை பரிபட்டாதிகளினாலே அவரை கௌரவிச்சு இந்த வார்த்தையை அச்சகமுகேன்னு சொன்னது ஒரு அதிசயமா இருந்தது எல்லாருக்கும். அன்னைக்கு நம்ம ஆச்சாரியன் திருக்குடந்த தேசிகன் சொன்ன அனுகிரகத்தை இந்த ஆண்டவன் நீர்தான் என்னை ஆண்டவன் சொன்ன வார்த்தையை இப்போது திருவரங்கன் ஆண்டவனே வாரும் என்று சொல்லி அழைத்து கொண்டதான பெருமையை நினைச்சு அருகில் இருந்த சிஷ்யர்கள் அன்று முதல் வழுத்தூர் ஆண்டவனை வழுத்து ஆண்டவன் ஆண்டவன் என்று ஆச்சாரியாலும் திருக்குழந்த தேசிகனும் அது திருக்குழந்த தேசிகனும் ஆண்டவன் என்று சொன்னார் திருபெருமாளும் ஆண்டவன் என்று சொன்னார். அன்னைக்கு இதே பெருமாள் தான் சுவாமி தேசிகனை வேதாந்தாச்சாரியர் என்று சொன்னார். அது அதே இதே பெருமாள் தான் அன்னைக்கு வாஷ்யக்காரரை உடையவர் என்று சொன்னார் ரங்கநாதன் உடையவர் என்று சொன்னார். இதே ரங்கநாதன் சுவாமி தேசிகனை வேதாந்த தேசிகன் என்று அனுகிரகிச்சார். இதே ரங்கநாதன் இன்னைக்கு வழுத்தூர் ஆண்டவனை சாட்சாத் ஆண்டவன் என்னே விவரிச்சதுனால இது இந்த திருநாமத்தினாலத்தான் இந்த பெருமையான வார்த்தையினாலத்தான் நம்ம ஆச்சாரியரை அனுசந்தானம் பண்ண வேண்டும் என்று திருத்துறை பூண்டி ஆண்டவன் முதலான சிஷ்யர்கள் ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் அவருக்கு பின்னால் ஆண்டவன் என்ற திருநாமம் இப்படி ஏற்பட்டது. வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யராய் பிரதானராய் இருந்து எப்பொழுதும் தம் ஆச்சாரியரை ஆண்டவன் ஆண்டவன் என்றே விவகாரம் பண்ணி கொண்டு அதனாலே அந்த ஸ்தானத்திலே அடுத்தது திருத்துறப்பூண்டி ஆண்டவன பின்னாடி சிஷ்யால் எல்லாம் ஆண்டவன் ஆண்டவன் என்று விவகாரம் பண்ணி கொண்டு அதனாலே ஆண்டவன் என்றதான சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசித்தி அடைய ஆரம்பிச்சு இன்றைக்கு லோகம் எல்லாம் பிரசித்தி அடைஞ்சிருக்கிறதுக்கு இதுதான் சரித்திர காரணம். திருத்துறப்பூண்டி ஆண்டவன் என்ன பெருமையோட எழுந்திருந்தார் என்றால் வழுத்தூர் ஆண்டவனுக்கு பிறகு திருத்துறப்பூண்டி ஆண்டவன் வேதாந்த ராமானுஜ சுவாமியினுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே வேதாந்த ராமானுஜ சுவாமி வழுத்தூர் ஆண்டவன் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திவ்ய திருமேனியிலே தாமே ஆவிர் பவித்து உள்ளே எழுந்தருளியிருந்து பேசுவது போலே காலக்ஷேபம் சாதிப்பார் என்பது அவருடைய தனியனிலேயே இருக்கிற விஷயம். ஸ்ரீமன் கோபாலசூரே நிரபதி குருணாவாஸ்து சத் சம்பிரதாயம் என்பது அந்த திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய தனியனை பார்த்தா ஸ்ரீமந்த் கோபாலசூரே நிரபதி குருணாவாத்து தத் சம்பிரதாயம் ஸ்ரீமந்த் வேதாந்த ராமானுஜேத் நிரபதி சர்வதிஸ்தாபயத்வா சம்பிரதாயம் சகலன் உபதிஷன் அம்சதோனு பிரவிட்டான் ஸ்ரீமன் ஸ்ரீவாத ராமானுஜ முனிமகம் ஜெயதேசிகேந்திரம். அது ஸ்ரீ அது திருக்குழந்தைகளிடத்திலே பெற்றதான சம்பிரதாயத்தை எடுத்து சொல்ல வேணும் என்று பார்த்து வேதாந்த ராமானுஜ சுவாமியான வழுத்தூர் ஆண்டவன் தம்முடைய வாழ்நாளெல்லாம் அதே தேக யாத்திரையா இருந்து பின்னால் தமக்கு பின்னாலும் தம்முடைய வாக்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய திருமேனியையும் தம்முடையதான மகாத்மியத்தையும்
திருத்துறப்பூண்டி ஆண்டவனிடத்திலே அனுப்பிரவேசம் செய்து வைத்து மீண்டும் திருத்துறப்பூண்டி ஆண்டவனுடைய திருவாக்கிலே தான் பேசிக் கொண்டிருந்தார் என்று அந்த தனியன்ல வருது. அதுபோல எழுந்தவள் இருந்தார் திருத்துறப்பூண்டி ஆண்டவன், அவரிடத்திலே பெரியாண்டவன் அன்வயிச்சு சர்வார்த்த கிரகணமும் பண்ணினார். அதனாலே இந்த சம்பிரதாயம் ஆச்சரியமாக மேலும் மேலும் உத்தமமான ஆச்சாரியர்களினாலே அபிவிருத்தி ஆச்சுது. அதுல பெரியாண்டவன் விலட்சணமான மகர்ஷி, சாட்சாத்து மகர்ஷி என்றே சொல்லும்படியாக எழுந்தவள் இருந்தார். சிறு வயசுல 29 வயசுலேயே சன்னியாசாசிரமத்தை பரிபூர்ணமாக சுவீகரித்துக் கொண்டு அந்த சன்னியாசாசிரமத்துக்கு வேண்டியதான எல்லா விதமான அனுஷ்டானங்களையும் ஒன்றும் குறையாமல் எழுந்துருவி, அது யாரோடையும் பேச்சுவார்த்தை கூட கிடையாது. யாரும் சன்னியாசாசிரமத்தில எழுந்துள்ள இருந்து கொண்டு ஒருத்தரோடையும் பேச மாட்டார், பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டிருப்பார், ஆகாரத்தை அபேட்சிக்க மாட்டார், சதா ஜபத்திலேயும் அத்த விசேஷங்களான ஆரோஞ்சு கொண்டிருக்கும் கிரந்தங்களை நோக்கி கொண்டிருப்பதிலேயும் இப்படியா பரம ஏகாந்த சிகளராய் அவரே ஞான நிதியாய் ஒரு மகர்ஷி போலே அவர் இருக்கிறார் என்று கூட ஜெகத்துக்கு தெரியாத அளவுக்கு இப்படியாக்கும் ஒரு சன்னியாசியானவர் இப்படி சகல பந்தங்களையும் துறந்து சகல சம்பந்தங்களையும் துறந்து விட்டு எழுந்துள்ள இருப்பாரோ அதுபோலே பரிபூர்ணமாக இப்படியாக்கும் ஒரு 10 வருஷம். அந்த 10 வருஷமானது எப்ப ஏற்பட்டதுன்னா பெரிய தபஸு, அந்த 10 வருஷமும் மகா தபஸு. ஆகாரத்திலே நோக்கமில்ல, எப்பவும் தியானத்திலே தூக்கத்திலே நோக்கமில்ல, எப்பவும் தியானம் கிரந்தங்களை சேவித்துக் கொண்டு விசேஷமான திருவிட்டாட்சரத்தை ஜபம் செய்து கொண்டு அதனாலே மகா சித்த குருகளாய் 10 வருஷம் ஏகாந்த சீலராய் எழுந்திருந்த போது ரங்கநாதன் அவருக்கு நியமனம் பண்ணினார். எப்படியா ஒரு சந்நியாச தர்மத்தை கொண்டாடி கொண்டு இருப்பது, ஆச்சாரியராய் எழுந்தருளிந்து சுவாமி தேசிகன் பரிபாலித்ததான இந்த சம்பிரதாயத்தை திருக்குழந்த தேசிகன் காப்பாற்றினது, சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேணாம் என்பதாக, தேசிகன் சம்பிரதாயத்தை ரட்சிக்க வேணாமோ என்று கேட்டாராம், சம்ரட்சிக்க வேணாமோ என்று இவரிடத்திலே உத்தரவு கொடுத்து அதற்கு பிறகு பெருமாள் நியமனமான பிறகு அதை தட்டி கொண்டிருப்பது நமக்கு சொரூபம் இல்லை அழகில்லை என்று மேற்கொண்டு அப்புறம் சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு சிஷ்யலங்கிரகம் பண்ண ஆரம்பிச்சார். அதனால பெரியாண்டவனுக்கு உத்தரவு இந்த சம்பிரதாயத்தை வளர்க்க வேணும் என்றும் சிஷ்யர்களே சேர்த்துக்கொண்டு அனுகிரகிக்க வேணும் என்றும் தேசிகன் போலே பாஷ்யகாரர் போலே சிஷ்யர்களுக்காக என்று வாழ வேணும் என்றும் நியமிச்சவர் யாருன்னா ரங்கநாதன், சாக்ஷாத் சர்வேஸ்வரன் நியமிச்சு அதனாலே பிரவர்த்திப்பித்ததான சம்பிரதாயம். அதனால எப்பவும் ஒரு ஆச்சாரிய சம்பிரதாயத்துக்கு பெருமை எதனால வருது, பெருமாள் நியமிச்சதுனாலே. அதுதான் அங்கு விசேஷம், பெருமாள் நியமிச்சிருந்தா அந்த சம்பிரதாயத்துக்கு பெருமை. பெருமாள் பாஷ்யக்காரரை நியமித்தவர் பெருமாள் இல்லையா, இந்த சம்பிரதாயத்துக்கு உடையவராயிருந்து நடத்த வேண்டும் என்று பாஷ்ய பெருமாள் அல்லவா நியமிச்சார், சுவாமி தேசிகனை அல்லவா நீரல்லவோ வேதாந்த தேசிகன் என்று வேதாந்தத்துக்கெல்லாம் ஒரு நிலைக்களமான பிரவர்த்தகர் என்னல்லவோ அவர் சுவாமி தேசிகன் நியமிச்சார். அதுபோல இந்த சம்பிரதாயத்தை மேற்கொண்டு வளர்க்க வேணும் என்று நியமிச்சவர் சாட்சாத் ரங்கநாதன். எப்படி ஸ்ரீமடத்த சம்பிரதாயத்திலே அகோகல நிசும்மன் அகோகல ஜீயரை நியமித்து ஆராதித்துக் கொண்டு எழுந்துள்ள இருந்து கொண்டு தெய்வ சம்பிரதாயத்தை வளர்க்க வேணும் என்று அங்கு பெருமாள் நியமனமாகியது அபிவிருத்தியாகிறதோ அதே போல ஸ்ரீ ரங்கநாதன் பெருமாள் நியமனமாகி பெரியாண்டவனாலே இந்த சம்பிரதாயமான அபிவிருத்தி ஆகி கொண்டிருக்கிறது. அந்த பெரியாண்டவன் மகர்ஷி போல எழுந்தருள் இருந்தார், பரிபூர்ண மகர்ஷி போல. ஒரு சன்னியாசிக்கு எத்தனை தர்மங்கள் சொல்லியிருக்கோ அத்தனை தர்மங்களையும் பரிபாலிச்சுட்டு இருந்தார் அந்த சுவாமி. அதான் ரொம்ப விசேஷம். அந்த காலத்திலே பிராச்சீனத்திலே சன்னியாசிகள் கிரந்தங்கள்லாம் எழுத மாட்டார், ஏன்னா கிரந்தம் எழுதுவதாயிருந்தால் அதற்கு என்று ஓலைகளை சேகரித்துக் கொண்டு அதுக்கு எழுத்தாணி வைத்துக் கொண்டு எழுத்தாணி அதுவும் மெட்டல்ல இருக்கும், அதனாலே மெட்டல் இருப்பதனாலே அதை தொடக்கூடாதுன்னு எழுத மாட்டா. அப்படியாக்கும் பெரியவா அந்த மாதிரியா சன்னியாசிகள் பிராச்சீனத்துல அதி பிராச்சீனத்துல, அதெல்லாம் இந்த ஒரு 1000 வருஷத்துல என்று சொல்லக்கூடாது, அதெல்லாம் அதுக்கு முந்தான அதி பிராச்சீனமான காலங்களிலே சன்னியாசிகள் அந்த மாதிரியாக கூட எழுந்துள்ள இருந்தா என்றால் பெரியாண்டவன் அது போல எழுந்துள்ள இருந்தார். சன்னியாச தர்மத்தை எப்படியாக்கும் புராணங்களிலே சொல்லியிருக்கோ ஸ்மிருதிகளிலே சொல்லியிருக்கோ அதுல ஒன்னும் குறைக்க கூடாது என்று, அதனாலதான் பெரியாண்டவன் ஒரு கிரந்தமும் சாதிக்கல. பூர்வாச்சாரிய கிரந்தங்களை சம்ரட்சிச்சா போறோம், நாம் ஒரு கிரந்தம் எழுதி இதனாலே பூர்வாச்சாரிய கிரந்தங்களுக்கு இதனாலே ஒரு ஒளிவு ஏற்படுகிறது, ஏன்னா இந்த கிரந்தத்தை வாசிக்க ஆரம்பிச்சா பூர்வாச்சாரிய கிரந்தங்களை விட்டுடுவா, அதனாலே பூர்வாச்சாரிய கிரந்தங்களை மறைப்பதற்கு தான் மேற்கொண்டு நாம் கிரந்தம் சாதிச்சா
அதுதான் பிரயோஜனமா இருக்கும். அதனால என்ன இல்ல பூர்வாச்சாரியாருடைய சீருப்பியில, அதனால பூர்வாச்சாரியாருடைய கிரந்தங்கள பிரவச்சனம் சதா பிரவச்சனம். 30 வருஷம் சுவாமி பெரியாண்டவன் 29 சம்வத்சரத்துல 29 சன்னியாசாசிரமம் சுவீகரிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 10-12 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரவச்சனமும் பண்ணாமல் இருந்தார். அப்புறம் ரங்கநாதனுடைய திவ்யாக்கியினாலே ஆச்சாரியத்தை சுவீகரித்து கொண்டு பண்ணினார். அப்படின்னா அதுக்கப்புறம் 40 திருநட்சத்திரத்திலிருந்து அப்புறம் 70 திருநட்சத்திரம் வரைக்கும் 30 வருஷங்கள், 30 வருஷமும் பாஷ்யகார கிரந்தங்கள், தேச கிரந்தங்கள், ஆலவந்தா கிரந்தங்கள் தான். இதை தவிர பிரவச்சனமே கிடையாது. இதை தவிர வேற சாமானிய சாஸ்திரம்லாம் சொல்றதே கிடையாது. அந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் பிரயோஜனம் பண்ணுவார். என்ன வேதாந்த சாஸ்திரத்தை பிரயோஜனம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. சன்னியாசியானவர் வேதாந்த சாஸ்திரத்தை அதுவும் விஷ்ணு பக்தியோடே பரப்ப வேண்டியதான சந்தர்ப்பமா இருந்தால் அதான் அங்க முக்கியம். அது வேதாந்தம் என்று சொல்லி விஷ்ணு பக்தி இல்லாத பிறப்பினா அது தோஷமா சொல்லியிருக்கு சன்னியாசிகளுக்கு. அதனால சன்னியாசி தர்மங்கள்ல இதுவும் உண்டு என்பதனால வேதாந்த சாஸ்திரத்தை விஷ்ணு பக்தியோடே கலந்து ஊட்டிக்கொண்டு 30 வருஷம் அனவரசம் தினமும் காலக்ஷேபம் தினமும். அதுவும் என்ன 5 மணி நேரம், 4 மணி நேரம் காலத்தால 7 மணிக்கு அபிகமனம் ஆயிடுதுன்னா திருப்பி அடுத்தது மாத்தியானிக ஸ்நானத்துக்கு புறப்படுறதுக்கு 12 மணிக்கு புறப்படுறதுக்கு பரியந்தம் பிரவச்சனம் தான். அடுத்தடுத்து 30 வருஷம் எழுந்தருள் இருந்தார் அந்த சுவாமி. எப்படியான மகாத்மாக்கள், எப்படியான பரிசுத்தர்கள், எந்த மாதிரியான தியாகம், எப்படிதான் அன்ன ஆகாரம் தீர்த்த பானம் கூட தெரியாம அதுவும் சொல்லுவா. பெரியாண்டவன் பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சா கால் அசையாது, அப்படி பிரவச்சனம் பண்ணுவாரோ சுவாமி சொல்லிடுறாரு. அந்த கருணலன் சுவாமி ஒரு முறை அரியணன் சொல்லும் போது பெரியாண்டவனை பத்தி சொல்லும் போது சொன்னார், பெரியாண்டவன் காலக்ஷேபம் பண்ணிட்டு எழுந்தாருன்னா அந்த அவருடைய கால மண் பூமியில தானே, கால் மண் பூமியில வச்சிருந்ததானே ஆசனமாக போட்டிருப்பா, தர்பாசனமும் இல்லைன்னா ஏதாவது மான்தோல் ஆசனமும் போட்டிருப்பா. அந்த கால் அந்த அந்த மண்ணுல அது இருக்குமோ இல்லையோ, அந்த மண் சஞ்சாரம் பண்ற எறும்பு சஞ்சாரம் பண்ற பூமி தானே அது. அதுல எறும்பெல்லாம் ஏறி போய் திருவடியை மொத்தமா அப்படியே எழுந்து அப்படி முதலடி எடுத்து வச்சாருன்னா திருவடியிலேருந்து எறும்புகள் கொட்டுமோ. எறும்பு ஊறிண்டு அது பிடுங்கிறது கூட தெரியாம பகவத் அனுபவத்துல அப்படி எழுந்தொழி இருந்தார் பெரியாண்டவன் என்பதாக சொல்லுவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னார் அவர். அந்த கால் கால் மாத்துறது தோஷமா அப்படின்னு கேட்க கூடாது. கால் மாத்துறது தோஷம் இல்ல, இருந்தாலும் அந்த வைத்த கால் இட்ட கால் இட்ட கைகளாயிருக்கும்னு நம்மாழ்வார் அனுசந்தானம் பண்ணா போல அது கால் இருந்த கால் இருந்தபடியே இருந்து கொண்டு உள்ளமெல்லாம் வேதாந்த சாஸ்திரத்திலே மூழ்கி போனதுனாலே எப்படியாக்கும் ஒரு யோகீஸ்வரர் தன்னுடைய அசைவு என்பது சரீரத்திலே உண்டாக்கி கொள்ள மாட்டாரோ அது போல இருந்து கொண்டு ஒரு சித்திரம் போல பிம்பம் போல இருந்து கொண்டு அனுபவிச்சுண்டு அந்த வார்த்தை சொல்லுவார் என்பதால் பெரியாண்டவனுக்கு சொல்ல பெரியாண்டவனை பத்தி சொல்லுவா. சுருக்கமா சொன்னான்னா பெரியாண்டவன் காலக்ஷேபம் முடிச்சு முதலடித்து எடுத்து வச்சு அப்படி காலை உதறிச்சே பார்த்தான்னா எறும்புகளா கொட்டும் திருவடியில இருந்து. அந்த மாதிரியான ஒரே எறும்பு புத்து இருக்கிறதான பூமி கொள்ளிடக்கரையில எல்லாம் ஜந்து சஞ்சாரம் ஜந்து சஞ்சாரமா இருக்கும். அப்படியாக ஜந்து சஞ்சாரமா இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நாள் பெரியாண்டவனை சர்ப்பம் தீண்டி விட்டது என்று பார்த்து திருமேனி கொஞ்சம் அசக்தமா இருந்ததுனாலே சிஷ்யாள் பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆகும், ஆச்சாரியனை சர்ப்பம் தீண்டி விடுத்து ஆச்சாரியன் இப்ப ஏற்பட்ட ஆச்சாரியன் இந்த மாதிரியான உபதிரவங்கள் எல்லாம் ஒன்னும் வரக்கூடாது, ஒரு ஆசிரமமா இருந்தால் எப்படி ஆகும், கொஞ்சம் பத்தோபஸ்தா இருக்குமே என்று பார்த்து ஒரு சிஷ்யர் அன்பில் அந்த கிராமத்தை வந்த வம்சத்தை அன்பில் கிராமத்தை சேர்ந்த வம்சத்தை சேர்ந்தவாவா அவதான் அவெல்லாம் அந்த சோசலை என்றுதான் ஜோடிதார்னு சொல்லுவா. இவளுக்கு அங்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு, இந்த இதை ஏற்படுத்தி கொடுத்தா என்று சொல்லுவா. பெரியாண்டவனுக்கு அந்த ஆசிரமம் என்று ஒரு சின்னதான ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தினா அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் விசாரிச்சு பெரியாசிரமம் என்பதான பேரோட ஸ்ரீரங்கம் பெரியாண்டவன் ஆசிரமம் ஸ்ரீரங்கம் பெரியாசிரமம் என்பதான ஆசிரம பரம்பரை பெருமையாக இன்னைக்கு அடுத்தடுத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் லோகத்துக்கு அனுகிரகிச்சுண்டு நல்ல விசேஷமாக நாம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியமாக நமக்கு தனம் கிடைக்கல என்ன பரவாயில்ல, ஞானம் கிடைக்கல என்ன பரவாயில்ல, இன்னும் உற்றார் உறவினர்கள் எல்லாம் கூட நமக்கு அனுகூலமா இருக்காளோ இல்லையோ அதனால பரவாயில்ல, அந்தஸ்து இருக்கோ இல்லையோ எதுவும் பரவாயில்ல சுவாமி, எதுவா இருந்தாலும் இதெல்லாம் கர்மாவினாலே வந்து போகிறது. ஆனா ஜென்மாவிலே கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய உறவு, பெரிய தனம், பெரிய அந்தஸ்து, பெரிய ஞானம் எல்லாம் ஒரு சதாச்சாரியம் தான்.
அதே அப்பேற்பட்ட சதாச்சாரியரை கொடுத்து கொண்டிருக்கிறதான பரம்பரையாக்கும் பெரியாண்டவன் பரம்பரை. அந்த பரம்பரையிலே பெரியாண்டவனுக்கு பிறகு சின்னாண்டவன் எழுந்தொழி இருந்தார். சின்னாண்டவன் ரொம்ப விலட்சணமான ஞானாதிகாரியாய் நல்ல வாதங்கள் பிரதிவாதங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுனால, ரொம்ப ஞானோத்தமராய் இருந்ததுனால என்னை இனிமேல் கரிகாலன்னு சொல்ல மாட்டார்களேன்னு பெரியாண்டவன் சந்தோஷப்பட்டாராம். கரிகாலன்னு சொல்ல மாட்டா, அதாவது என்ன, இந்த திருவடி இனிமே இனி வீணா போகாதுன்னு அர்த்தம் அதுக்கு. இந்த திருவடி வீணா போகாது, இந்த திருவடியை ஆசிரியப்பதற்கு என்று சத் சம்பிரதாயம் உண்டு என்று சந்தோஷப்பட்டார். அப்படியாக்கும் சின்னாண்டவனாலே பெரியாண்டவன் சந்தோஷப்பட்டார் என்று சொல்லுவா. அப்புறம் சின்னாண்டவன் 10 வருஷம்தான் எழுந்தருள் இருந்தார். அதற்கு பிறகு ஒரு 12 வருஷ காலம் ஆசிரம சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியர் வராமல் இருந்தார். நல்ல மகான்கள் பவித்திரமானமா இருந்தா, ஆனா யாரும் பெரியாண்டவன் ஸ்தானத்துக்கு என்று யார் வருவோம் என்று அப்படி பயந்து கொண்டிருந்தா. அதுக்கப்புறம் தான் காடந்தேயத்தை ஆண்டவனை பிரார்த்திச்சு அந்த சோசல ஜோடிதாரர்கள் அதை பிரார்த்திச்சு கொஞ்ச காலம் பேரவிந்திர ஆண்டவன் வரவரைக்குமாவது இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்க வேண்டும் என்று அவரும் சித்த புருஷர், மகாசித்தர். அவர் காடந்தேயத்தை ஆண்டவனை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கோம், அந்த கேசட்டை திருப்பியும் போட்டு கேட்டு பார்த்தா தெரியும், இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கோ இல்லையோ. மகாசித்தர் அகோபிலம் முதலான காடுகளிலும் திருப்பதி முதலானதான காடுகளிலும் இருந்து கொண்டு திருமலை சஞ்சாரம், அந்த காடுகளிலே இருந்து கொண்டு நிசும்ப மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு அகோபிலத்துக்கு போனார், திருவட்டாட்சரத்தை ஜபிக்கிறதுக்கு திருமலைக்கு வந்தார். அதுபோல நிசும்ப சுதர்சன மந்திரங்கள் எல்லா மந்திரங்கள் எல்லாம் சித்தி பண்ணி எல்லாத்தையும் ஜபிச்சு சித்தி பண்ணி நினைச்சது நினைத்தபடி நடத்த வல்லதான பெருமையோடு எழுந்திருந்தார் காடந்தேயத்தை ஆண்டவன். அவர் அந்த மகாசித்தராய் இருந்தவர் 4 வருஷ காலம் ஆச்சாரியராக எழுந்தருள் இருந்து தேரவிந்தர் ஆண்டவனிடத்திலே ஒப்படைப்பதற்காகத்தான் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் சுவாமி. அப்படியானவர் தேரவிந்தர் ஆண்டவன், அதை சொல்லணும். அடுத்த ஆச்சாரியர் 1908 ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிட்டு தேரவிந்தர் ஆண்டவன் எழுதியிருந்தார். தேரவிந்தர் ஆண்டவன் அதுக்கப்புறம் 23 சாதுர்மாசியங்கள் அத்தியுதமாய் இந்த ஆண்டவன் சம்பிரதாயம் எல்லாருக்கும் தேனாய் இனிக்கும்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டார் தேரவந்தூர் ஆண்டவன். அந்த காலத்துல நிறைய பேர் மகான்கள் ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு தகுந்தவா என்று நிறைய பேர், அதுவும் இந்த முனிதிரிய சம்பிரதாயத்திலே சுயமாச்சாரிய புருஷர்கள் என்று உத்தமமான விலட்சணமான அதிகாரிகள் பல பேர் இருந்த காலம். அதனால அப்போ ஆச்சாரியர்களுமே அதிகம் சம்பிரதாயத்துல, அது அதையும் ஞாபகப்படுத்திக்கணும். ஆச்சாரியர்களுமே அதிகம் அப்போது, முனிதிரை சம்பிரதாயம் அப்போது நன்னாக களைவிட்டு கொண்டு இருந்தது. அந்த சமயத்துல ஆச்சாரியர்களுமே அதிகம். எப்படி வழுத்தூர் ஆண்டவனுக்கு திருத்திரப்பூண்டி ஆண்டவனோ சிஷ்யரோ, அதே போல ஆண்டிக்காட்டு சுவாமி என்று ஒரு சிஷ்யர் விசேஷ சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், அணையாரி மகாதேசன் ஒரு விசேஷ சிஷ்யர் இருந்தார், அவாள் முகமாக வந்ததான சம்பிரதாயங்கள் என்று பிரபலமாக இருந்தது அப்பொழுது. தேசிய சம்பிரதாயத்தை நினைச்சாலே கௌரவமா நினைக்க வேண்டும்படியா இருந்தது. ஏகதேசிகளுக்கு ரொம்ப பயமான காலம் அது. ஏகதேசிகள் எல்லாரும் ஜன சமூகம் உண்டு, கோயில்கள் எல்லாம் கைவசம் வச்சிருந்தா, அதுக்கு மேலே பணபலம் இருந்தது, எந்த மாதிரியான எல்லா ஆர்ப்பாட்டங்களுக்கும் அவளுக்கு வசதி இருந்ததே ஒழிய தேசிய சம்பிரதாயத்தை ஆச்சாரியருடைய ஞானத்தையும் அவளுடைய தான பக்தி வைராகியங்களையும் அவளுடைய திவ்ய தேஜசியம் நினைத்த வாயு புத்தி கொண்டு இருக்கும்படியானதான காலம். ஏன்னா அத்தனை ஆச்சாரியாள் அப்படியான ஞான விலட்சணமா இருந்தா அவள்லாம். அதே அந்த சமயம் அந்த சந்தர்ப்பத்திலே தேரவிந்தூர் ஆண்டவன் அத்தனை சம்பிரதாய உபய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் உபய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளும் ஆண்டவன் என்றால் நம் ஆண்டவன். அதான் இங்க விசேஷம், தேரவிந்தூர் ஆண்டவனுக்கு நம்ம ஆண்டவன்னே விவகாரம். இது நாம் மாத்திரம் சொல்ற வார்த்தை கிடையாது, யாராயிருந்தாலும் காலத்துல யாராயிருந்தாலும் ஆண்டவனை விவகாரிக்குச்சே நம்ம ஆண்டவன் என்று சொல்லும்படியான நம்ம ஆண்டவன் இல்லையா, நம்ம ஆண்டவன் இல்லையா என்று சொல்லும்படியாக அரவணைத்து பேசும்படியான வார்த்தைக்கும் ஒரு புருஷராயிருந்தார் நம்ம ஆண்டவன் ஸ்ரீமத் தேரவிந்தூர் ஆண்டவன். அவருடைய திவ்ய கல்யாண குணங்களை பலவிதமாகவும் அனுபவித்தோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அனுபவ பிரவாகமாயிருந்தது தேரவிந்தூர் ஆண்டவனுடைய திவ்ய அனுபவம். இதெல்லாம் கூட இந்த ரெக்கார்டிங்ல இருக்கும், இதுக்கு முன்னாடியா கேட்காதவா கூட கேட்கலாம். ரொம்ப திவ்யானுபவமா இருந்தது, 6-7 வாரம் சொன்னதாக ஞாபகம். அந்த மாதிரியான தேரவிந்தூர் ஆண்டவனுடைய திவ்ய பெருமையை பார்த்தோம். அப்படியே பகவத்குணம், பகவத் விஷயமே
நம்மாழ்வார் எப்படி ரொம்ப இன்பமாக அனுபவிச்சாரோ அந்த மாதிரியாக அந்த இன்பத்தை எல்லாம் மீண்டும் அனுபவிக்கும்படியாக தேரந்தூர் ஆண்டவன் வாக்கிலே நாம் நம் சம்பிரதாயத்திலே ஆச்சாரியால் கேட்டார், திருக்குழந்தை ஆண்டவன் கேட்டார். அந்த திசையும் திருக்குழந்தை ஆண்டவனுடைய அந்த ஒரு வாக்கு அமிர்தத்தினுடைய சில திவலைகளை தான் அடியனுடையதான ஒரு இந்த பிரவச்சனங்களையும் அங்கங்கே ஒன்றொன்று நீங்கள்லாம் கேட்டு சந்தோஷப்படுறீர்கள். அதெல்லாம் தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய அந்த திவ்ய அமிர்த பிரவாகம் தான். அது திருக்குழந்தை ஆண்டவனுக்கு கிடைச்சு அவருடைய திவ்ய அனுகிரகத்தினாலே அடியனுக்கு ஏதோ கொஞ்சம் கிடைச்சு அதை நான் எடுத்து சொல்லிக் கொண்டு அதனாலதான் இந்த பிரவச்சனம் எல்லாம் கூட ஓரளவு நன்னா இருக்கு என்று சில பேர் சொல்வதெல்லாம் இதனால என்ன, அது தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய திருவாக்கு திருக்குழந்தை ஆண்டவன் கேட்டு அடியனுக்கு ஓரளவு அனுகிரகிச்சு அதிலே கிடைச்சதான அந்த அந்த ஒரு மாதுரியம் தான் கிடைச்சுருக்கு இந்த பிரவாகத்துல இந்த பிரவச்சனத்துல. தேரெழுந்தூர் ஆண்டவனுக்கு பிறகு தேரெழுந்தூர் ஆண்டவன் அப்பேற்பட்ட ஆச்சாரியராக இருந்தாரே, அந்த ஸ்தானத்தை நாம் என்ன செய்ய போறோம் என்று நினைத்து கொண்டு ஆக்கூர் ஆண்டவன் ரொம்பவும் பயத்தோட அந்த ஸ்தானத்தை தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய ஸ்தானமா செய்து தேரெழுந்தூர் ஆண்டவனுடைய ஸ்தானமா செய்யு ரொம்ப பயத்தோட பரம பரிசுத்தராய் பரிபாலித்துக் கொண்டு ரொம்ப நல்ல ஆத்மாவாய் ரொம்ப விசேஷமான ஜானியாய் இருந்தார் ஆக்கூர் ஆண்டவன். அவளெல்லாம் வாழும்போது எப்படி வாழ்ந்தா என்றால் நமக்கு சிஷ்யாள் இருக்கான்றதான எண்ணத்தோடே வாழல, நமக்கு ஆச்சாரியன் இருந்தாரே அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டோமே, அந்த ஆச்சாரியருடைய பெருமையை நான் குறைக்காம இருக்க வேண்டாமா கொஞ்சமாவது பரிபாலிக்க வேண்டாமா என்று அப்படியாக்கும் அவள்லாம் இருந்தா. அந்த ஆக்கூர் ஆண்டவனுக்கு பிறகு நாம் செம்பர ஆண்டவனை சேவிச்சோம். செம்பர ஆண்டவன் அன்னைக்கு பெரியாண்டவன் இருந்தாரே அவர் எப்படி இருந்தார் என்று பார்த்துக்கலாம், இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தார்னு சொல்லுவார். பெரியாண்டவன் எப்படி இருந்தாரோ அதே போல இருக்கார் இன்னைக்கு இந்த ஆண்டவன் என்று சொல்லுவார். அது அப்படி எழுந்தருள் இருந்தார் ரொம்ப சுத்தாத்மா. ஒரு வார்த்தையை திருப்பியும் ஞாபகப்படுத்தும்படியா இருக்கு, அதுதான் நினைச்சுக்கணும். திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு முறை சாமி சாதிச்ச போது பெரியா செம்பரை ஆண்டவன் செம்பரை ஆண்டவன் மூச்சு காத்துப்பட்டா போறோம் மோட்சம் கொடுத்துருவார் பெருமாள் என்று அந்த அளவுக்கு பரிசுத்த ஆத்மாவாச்சே அந்தமா பயிர்பட்ட பரிசுத்த ஆத்மாவாச்சே அப்படின்னு சொல்லுவார் பெரியா. இவர செம்பரை ஆண்டவனை பத்தி இவன் திருக்குழந்தை ஆண்டவன் அனுபவித்த இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரு வார்த்தை போதும். எத்தனையோ வார்த்தைகள் சொல்லலாம் செம்பரை ஆண்டவன், ஆனா இந்த ஒரு வார்த்தை அந்த செம்பராண்டவனுடையதான இந்த பெருமையை அப்படியே மனசுல நீங்காத நினைக்க முடியாத பண்ணி வைக்கிறது. செம்பராண்டவனுடைய மூச்சு காத்துப்பட்டா போருமே பெருமாள் மோட்சம் கொடுத்துருவாரு, எப்பேற்பட்ட பரிசுத்த ஆத்மா என்பதாக சாதிப்பார். அந்த மாதிரியான பூர்வாச்சாரியர் செம்பராண்டவன். இவன் திருக்குழந்தை ஆண்டவன் அதற்கு பிறகு எழுந்தருளினார். பாஷ்யக்காரர் எப்படி தேசம் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி வைக்க வேணும்னு ஆசைப்பட்டாரோ அது போல தேசம் எல்லாம் இந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தை நான் நிலைநாட்டி வைக்க வேண்டும் என்று அல்லும் போகலும் அவர் பாடுபட்டதான அந்த இந்த பரிசிரமத்தை இன்றைக்கும் கண்டவர்கள் உண்டு, கண்டவர்கள் இருக்கோம் நாம். அதனால திருக்குழந்தை ஆண்டவனை இல்ல அவருடைய திவ்ய பிரபாவத்தை இல்ல அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் பார்த்தபோது இப்படித்தான் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் சிரமப்பட்டார்கள் என்று நினைக்கும்படியாக வென்றுள் இருந்தார் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவன். தேசமெல்லாம் வியாபிச்சாச்சு, தேசமெல்லாம் கீர்த்தி ஏற்படுத்தாச்சு, அந்த தேசிகன் சம்பிரதாயத்தினுடைய பெருமையெல்லாம் இந்த லோகம் எல்லாம் தெரிந்து கொள்ளும்படியாக பண்ணி வச்சாச்சு. ஒரு வார்த்தை சொல்லணும்னா திருக்குழந்தை ஆண்டவனை பத்தி விசேஷ பெருமை சொல்லணும்னா அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் ஞாபகம் இருக்கும், திருக்குழந்தை ஆண்டவனுடைய சரம தசையிலே சயனித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீமத் பெரிய அழசிங்கர் முக்கூர் அழகிங்கர் எழுந்தொழி இருந்து திருமேனி எல்லாம் தடவி கொடுத்து ரொம்ப ஆசையோடையே தடவி கொடுத்து திருவடியையும் தடவி கொடுத்து கண்ணிலேயும் சிரத்திலேயும் ஒத்துக்கொண்டு லேசாக ரெண்டு கண்ணீர் துளிகள் விட்டுக்கொண்டு இப்ப ஏற்பட்ட மகாபாகவத ஸ்பர்சம் கிடைக்குமா பாரதம் எல்லாம் சஞ்சரித்த திருவடிகளாச்சு என்று வயசினாலும் அதே போல ஸ்தானத்தினாலும் அதே போல சாதுர்மாசியத்தினாலும் எல்லாவற்றினாலும் பெரியவராக எழுந்தோடு இருந்த ஸ்ரீமத் பெரிய அழகிங்கர் முக்கூர் அழகிங்கர் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருவடிகளை தொட்டு கண்ணிலே ஒத்திக்கொண்டு பாராட்டி கொண்டு அது அந்திம தசை. அந்த அதுக்கப்புறம் மூன்று நாள் நினைவே இல்லாமல் எழுந்தொழுந்த திருக்குழந்தை ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுந்தொழியாச்சு. அப்படி பாராட்டினார் சங்கராச்சாரியர் ஒரு பெரிய சங்கராச்சாரியர் என்று சொல்லுவாளே அந்த பெரிய சங்கராச்சாரியர் தன் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பிச்சார் ஆசிரமத்துக்கு ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டு
ஆச்சாரியரை வண்டியிலே ஏற்றி விடு, வைத்தியம் பண்ணுகிறேன் என்று சொல்லி வண்டியிலே ஏற்றி விடாதீர்கள். பாரதமெல்லாம் நடந்து என்பதாக அந்த பாரதமெல்லாம் பாதசஞ்சாரம் பண்ணின அந்த மகாத்மாவை வைத்தியம் செய்கிறேன் என்று வண்டியிலே ஏற்றி விடாதீர்கள் என்று வார்த்தையாக தன் கைப்பட எழுதி அனுப்பிச்சார் ஆசிரமத்துக்கு. அந்த மாதிரியாக லோகம் கொண்டாடும்படியானவர்கள் எல்லாம் சிரசுமே சிரசா கொண்டாடும்படியாக எழுந்திருந்தார் திருக்குழந்தை ஆண்டவன். இந்த ஒரு சில இந்த விற்த்தாந்தங்களினாலத்தான் திருக்குழந்தை ஆண்டவனை பெரிய மகாத்மா என்று நிரூபணம் பண்ணுவதற்காக இல்ல, இப்படியெல்லாம் எல்லாரும் கொண்டாடும்படியாக எழுந்தவர்கள் இந்த பரிசுத்த ஆத்மாவான அந்த ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை அனுசந்தித்துக் கொண்டு பின்னால் அவராலே நியமிக்கப்பட்ட மைசூர் ஆண்டவன், மைசூர் ஆண்டவனை நியமிச்சாவிட்டும் கூட ஸ்ரீமத் ஆண்டவன் அதுக்கு முன்னாலேயே சாதிச்சாச்சு, அதுக்கு முன்னாலேயே சாதிச்சாச்சு. இதை அடிக்கடி சொல்லுவார் அடியனிடத்திலே தையார் ராமாச்சார் இந்த அந்தரங்க கைங்கரியவர் அவர் இறந்து செம்பர் ஆண்டவனுக்கு 8 வருஷம் பிக்ஷ சாதிச்சார் அந்த சுவாமி. எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்ச சுவாமி தான் தையார் ராமாச்சார். இப்ப இல்ல அந்த சுவாமி, அந்த சுவாமி அடியனிடம் சாதிப்பார். நான் கேட்டதில்ல, திருக்குழந்த ஆண்டவன் அந்த நாளிலே சாதிப்பார். அப்பா இந்த ஆசிரமம் எனக்கு அப்புறம் கொஞ்சம் விழுந்துதான் எழுந்துக்கும், எனக்கு எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமம் அழுந்திதான் எழுந்துக்கும் அப்படின்னு அப்பப்ப சொல்லுவாராம். எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமம் விழுந்துதான் எழுந்துக்கும், எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமம் விழுந்துதான் எழுந்துக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதோ தீர்க்க தரிசனமா சொல்லுவார் அப்படின்னு. அது போல ஆகிவிட்டது. திருக்குழந்த ஆண்டவனுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட மைசூர் ஆண்டவன் 1 வருஷ காலம்தான் எழுந்தொழி இருந்தார். 1 வருஷம் 41 நாள் தான் எழுந்தொழி இருந்தார். அதுலயும் திருக்குழந்தா 10/10/1989 அன்னைக்கு மைசூர் ஆண்டவன் ஸ்தானத்துக்கு வந்தார். பூர்ண யோகியதை, நல்ல மகாத்மா. திருக்குழந்த ஆண்டவன் வராமல் இருந்தால் அவர்தான் வந்திருப்பார் என்று சொல்லும் அளவுக்கு நிலைமை ஆசிரமத்திலே அந்த மாதிரி இருந்தது. 26 வருஷம் முன்னாடி அந்த மாதிரியாக திருக்குழந்த ஆண்டவன் போலவே சமப்பிரபாவராக இருந்தாலும் அவர் லௌகிக சஞ்சாரம் எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டார் என்றதுனால அது பெரிய லோக சஞ்சாரமாக எல்லாம் செய்ய மாட்டாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா, அதுக்கெல்லாம் வித்தியாசமாக திருக்குழந்த ஆண்டவன் அதையும் சேர்த்துக்கொண்டு லோக சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு பாத சஞ்சாரமாய் ஆச்சரியமாய் எழுந்துள்ளது சம்பிரதாயத்தை அபிவர்த்தனம் பண்ணாவிட்டு திருக்குழந்த ஆண்டவன் மீண்டும் அதே மைசூர் சுவாமிக்கு 10/10/1989 அன்னைக்கு இதுக்கு அப்புறம் கொஞ்ச காலமாவது இந்த சுவாமி இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கட்டும் என்று, அதுவும் முன்னமே செம்பர ஆண்டவன் ஆசைப்பட்டவரும் இந்த சுவாமியும் ஸ்தானத்துக்கு வந்தா நன்னா இருக்குமே என்று அவர் நினைச்சதையும் குறைக்காம ஸ்தானத்தை கொடுத்தார் மைசூர் ஆண்டவனுக்கு. ஆனா மைசூர் ஆண்டவனுக்கு அந்த வருஷமே ரொம்ப திருமேனி, ரொம்ப படுத்து எடுத்து கொடுத்து திருமேனி. அதனாலே திருமேனியில் நோம்பு சாற்றி கொண்டு எழுந்துருந்தா அடுத்த கரெக்டா ஒரே வருஷம் திருப்பி 10/10/1989 ஆண்டவன் திருக்குழந்த ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுதினார். அதுக்கு அடுத்தது 11/4/1989 திருக்குழந்த ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுதினர். 11/4/1990 இந்த சுவாமி திருநாட்டுக்கு எழுத்தர், நம்ம மைசூர் ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுத்தர். ஒரே மைசூர் ஆண்டவன் திருநாட்டுக்கு இல்ல, நான் ஏதோ கணக்கு தப்பா சொல்றேன். மைசூர் ஆண்டவன் அதாவது கரெக்டா 1 வருஷம் திருக்குழந்த ஆண்டவன் ஸ்தானம் கொடுத்து மைசூர் ஆண்டவன் 1 வருஷத்துக்கு அப்புறம் திருநாட்டுக்கு திருக்குழந்த ஆண்டவன் திருநாட்டுக்கு வந்துட்டார். அந்த அந்த 1 வருஷத்துலேருந்து அதுக்கு அடுத்து 41வது நாள் மைசூர் ஆண்டவன் May 21 திருநாட்டுக்கு வந்துட்டார். சுக்ல த்விதியை திருநாட்டுக்கு வந்துட்டார். அதனால 1 வருஷம் 41 நாள் தான், கொஞ்சம் கணக்குல ஏதோ பேசிக்கிட்டேன். மைசூர் ஆண்டவன் வந்து ஆண்டவன் ஸ்தானம் கொடுத்ததுக்கு பிறகு 1 வருஷத்துல திருக்குழந்த ஆண்டவன் சரியா 1 வருஷத்துல திருநாட்டுக்கு வந்துட்டார். அடுத்தது 41 நாள்ல மைசூர் ஆண்டவன் திருநாட்டுக்கு வந்துட்டார். அந்த மாதிரியான நிலைமையில என்ன ஆக போறதோ ஏது ஆக போறதோ, அடுத்த ஆச்சாரியால காட்டி கொடுக்காம ஆச்சாரியால் அடுத்தடுத்து திருநாட்டுக்கு எழுதியாச்சு என்று அப்படியே ஒரு பிரமம் ஏற்பட்டு போச்சு ஆண்டவன் சம்பிரதாயத்துல. அப்பொழுது பரம கிருபையோட அவன் பெரிய குடும்பத்தராயிருந்து விட முடியாத சூழ்நிலையிலே அந்த குடும்பத்தை பரித்தியாகம் பண்ணி பிரகடம் ஆண்டவன் ரொம்பவும் பரிபூர்ணமான சம்பிரதாய சம்ரட்சணம் என்கிறதான அந்த ஒரே திருவுள்ளத்தோட திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு
வார்த்தை சொல்லி வச்சிருந்தார். அந்த வார்த்தையை மனசுல கல்வெட்டாக வைத்துக்கொண்டு சந்தர்ப்பம் என்று வரும்போது நம்ம ஆண்டவன் சம்பிரதாயத்தை விட்டு கொடுத்துடாதேயும் என்று சொன்ன இந்த ஒரு வார்த்தைய கல்வெட்டாக மனசுல வச்சு கொண்டிருந்து இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிப்பதற்காக சன்னியாசாசிரமத்தை ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நினைக்கிறேன், இனிமேதான் ரெஃபர் பண்ணணும், செகண்ட் ஜூனும் தேர்ட் ஜூனும் நினைக்கிறேன். அன்னைக்கு இந்த ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சரியமாக அதிலிருந்து இப்பொழுது ஆச்சு 24 வருஷம் ஆச்சு. பிரத்யக்ஷமாக எல்லாரும் அனுபவிச்சுருக்கோம். ரொம்ப பெரிய மகிமையோட ரொம்ப மகாத்மியத்தோட ஆச்சரியமாக சம்பிரதாயத்தை விஸ்தாரமாக வளர்த்து கொண்டு நன்றாக பரிபாலித்து கொண்டு எழுந்திருக்கிறார். இப்போ பிரகிருதம் ஆண்டவனுடையதான திவ்ய வைபவத்தை கொஞ்சம் அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். கவிதார் கிருதின்மாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Your conference record.